బ్రహ్మణ్యేవాధికారస్తే మా ఫలే సుఖదాసన మా కర్మ ఫలహే దుర్భూమాతే సంకోస్త్వ కర్మణి. கொத்தமங்கலம் கிராமத்துல கொத்தமல்லி கருவேப்பில பறிக்க ஆள் இல்லாம அழிஞ்சு போகும் தெரியுமா? இந்த நான் 2 ரூபாய் கொடுப்பேன். அம்மா, நான் கொத்தமங்கலம் கிராமத்துல இருந்து வரல, கொத்தவால் சாவடியில இருந்து வர்றேன். இன்னும் 30 பைசா கொடுங்கம்மா. நேத்து காலிஃபிளவர் 1 ரூபாய் 30 பைசா கொடுத்துட்டு போனேன்ல, எல்லா இடத்துலயும் 1 ரூபாய் தானா? என் வீட்டுக்காரரே சொன்னாரு, அதான் 30 பைசா குறைச்சு கொடுத்துருக்கேன். ஆம்பளைகளுக்கு இத பத்தி எல்லாம் என்னமா தெரியும்? மெதுவா பேசு. இது அவர் காதுல விழுந்தா இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவாரு. அவரு தண்ணிக்குள்ள ஓடுற மீனை பார்த்தே அதுக்கு வேலை பேசிடுவாரு. நாளைக்கு பாத்துக்கலாம், போயிட்டு வா. சரிம்மா. நீ கத்துற கத்துல நான் படிச்ச மாதிரி தான். இது என்ன ஸ்வீட் அம்மா? நம்ம அப்பா எப்போதாலும் ஒரே காரணம் தான். இது சோபா, வாய திறக்க மாட்டியே, எப்போ உம்முன்னு. பாபா, எக்ஸ்ட்ரா பயிர் பத்தேடா. குமார், அம்மா உனக்கு அண்ணன் இல்ல? டேன்னு சொல்லலாமா? சொன்னேன். ஏண்டா சட்டி கிழிக்கிற? அப்பா பார்த்தா சத்தம் போடுவாரு. அப்பா எல்லாத்துக்கும் தான் சத்தம் போறாரு. கட்டு கிழிஞ்சிச்சு. சரி, அழுவாத. அப்பா சிரிச்சிருக்கப்ப சொல்லி உனக்கு புது சட்டையா வாங்கி தர சொல்லு. அவர் சிரிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு வயசாயிடும். ஐயோ, மணி எட்டாச்சே. சரி சரி, சீக்கிரமா போய் டேபிள் உட்காருங்க. வாங்க அண்ணம்மா. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? என்ன வீடா இல்ல தெருவா? இங்க வேலைக்காரன் இருக்கானா இல்லையா இதெல்லாம் நான் தான் கவனிச்சு சொல்லணுமா? ஒரே தூசி.
அது புடவை டச்சர் இல்ல எதை எதை யார் யார் எப்பப்ப செய்யறேன்னு ஒரு வரம்பு இருக்கு புரியுதா பதில் சொல்ல தெரியாம நடந்துருச்சு லட்சுமி நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் சொல்லாம நீயே ஏதாவது செஞ்சிருக்கியா பரவாயில்லைங்க இன்னும் கொஞ்ச வருஷம் தானே இப்படியே இருந்துட்டு போயிடும் வா டிஃபன் எடுத்து பாபு என்னடா மறைக்கிற கையெடு ஏண்டா கட்ட கிழிஞ்சிருக்கு வண்ணத்தம்பு கீச்சு கொண்டாந்துட்டான் பாக்கெட்ல மிட்டாய் வச்சு திங்காதேன்னு சொல்லிருக்கல கேக்குறியா அப்படியே தலைக்கு போயிருக்கு எலி கடிச்சிருக்கு குமார் தின்பண்டைகளை பாக்கெட்ல வைக்க கூடாது அப்பா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் புத்திசாலியா இருக்கணும் நீயே அவனுக்கு சொல்றியா உன்னத்தான் காவிரி காரியில இருந்து எல்லாரும் ஏமாத்துறாங்களே நீ எப்படி அவனை புத்திசாலியா வளர்க்க முடியும் நீங்க புத்திசாலியா இருக்கும்போது நான் முட்டாளா இருந்தா என்னங்க இப்படி எல்லாம் சொன்னா நான் ஏமாந்துட மாட்டேன் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன நடக்கும் வீடே ரெண்டு படம் அண்ணம்மா நீங்க சும்மா இருங்க நீ சொல்லு கோயிலுக்கு போவேன் நான் அதை கேட்கல நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நீ இந்த வாரம் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா தம்பி உங்களுக்குள்ள தகராறு ஏற்படுறதுக்கு காரணமே இந்த கணக்கு தான் நீ கேட்கவும் வேண்டாம் இவ சொல்லவும் வேண்டாம் அதெல்லாம் இல்ல இந்த வீட்டுல யாரு என்ன தவறு செஞ்சாலும் அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது இந்தப்பா என்ன புதுசா ஆமாங்க முன்னாடி எங்க இருந்த தெல்லாரில மூணு மாசம் இருந்தேங்க திருச்சியில ரெண்டு மாசம் இருந்தேன் வேலூர்ல ஒரு வருஷம் இருந்தேன் கடைசியா சென்ட்ரல்ல 8 மாசம் இருந்தேன் காந்தி பிறந்தானால வந்துட்டேங்க நீ சொன்ன ஊர்ல இருந்தியா ஜெயில இருந்தியா ஐயோ எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன நான் மறப்பனா பாப்பா என் கண்ணு எங்க பாப்பாவோட தோர் ஒண்ணு போன வாரம் காண போல அது நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இதோ அப்புறம் அப்புறம் அம்மா போன வாரம் ஒரு மோதிரம் காணும் நாங்க அதையும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் எங்க வச்சேன் அப்புறம் 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 ஒண்ணு இல்ல இது வந்து பால் போவா இது இங்க இருந்துச்சு எலி எடுத்து தின்னுடுவேன்ட்டு ரெண்டு எடுத்து நான் பாக்கெட்ல போட்டேன் பாதி எலி தின்னுடுச்சு நீ பாக்காத ஜெயில ஏதாவது பாக்கி இருக்கா ஒண்ணு ரெண்டு இருக்குங்க முதல்ல ஒன்னு அங்க அனுப்பி வைக்கணும் ஐயோ எங்க குடும்பம் பெருசுங்க எங்க அம்மாவுக்கு 7 பிள்ளைங்க பரவாயில்ல நீ போனா உன் தம்பிக்க பாத்து போற தம்பிங்களும் ஜெயில தானே இருக்காங்க சார் நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க சார் தப்பா நீ உண்மையை சொன்னதுனால உன்னை விட்டுறேன் போ வரேங்க வரேங்க பாத்தியா கண்டிப்பா இருக்கேன் கண்டிப்பா இருக்கேன் நீ கண்டிப்பில்லாட்டி இந்த வீட்டுல எதுவுமே இருக்காது ஹலோ நான் தான் வக்கீல் வரதராஜன் பேசுறேன் நான் தாண்டா சுந்தர் பேசுறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்பா நான் ரொம்ப பசியா இருக்கேன்ப்பா இந்த சிமெண்ட் கம்பெனி சேல்ஸ் மேனேஜருக்கு நோட்டீஸ் விட சொன்னே நீ ஒண்ணு கவலைப்படாத ஆட்டி போடுறேன் ஆட்டி நீ என்னாச்சு ஆட்டிட்டனே இப்ப அள்ளிக்கிட்டு இருக்கேன் அவன் ஒத்து வரலனா கேஸ் போடலாமா அப்பா இந்த உப்பு போடுமா இன்னும் போடலாம் ஆ போடு போடு ஆ சரி சரி அச்சிச்சோ உப்பு 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 என்னங்க உங்க மக அருண பாத்தீங்களா குரங்கு பையில பிழைய பத்து வச்சிருக்கேன் ஏன்பா நான் என்ன குரங்கு ஜாதியா மகனே உங்க அம்மாவுடைய மூதாதைகளை பத்தி எனக்கு அவ்வளவு டீடைலா தெரியாது இதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல வாங்க இப்படி உங்களை யார் இந்த வேலை எல்லாம் செய்ய சொன்னது நீ தானே சொன்ன பெண்ணுங்கிறவ அடுப்புங்கிறா மட்டும் படைக்கப்படலன்னு எங்க சங்கத்துல கொண்டு வந்த தீர்மானத்தை சொன்னேன் இத பாருங்க புருஷ சமைச்சு போறதை சாப்பிட்டுட்டு ஊரை சுத்த நினைக்கிற பொம்பளை நான் இல்லைங்க எனக்கு தெரியாத பங்க தான் ஓ அழகத்தான் எனக்கு கொடுத்துட்டேன் ஓ அறிவாவது பொதுநலத்துக்கு பயன்படுத்துவேன் தான் கைய விடுங்க போய் படிடா இவன் வேற சமைக்க வந்துட்டான் சமைக்க உப்பு போறான் அவன் ஒரே மகள் சமையல குத்த சொல்ற நினைக்காத அது கொஞ்சம் சுமார் தான் என் மேல இவ்வளவு பெரிய வச்சிருக்கிற நீங்க நான் செய்யற சுமாரான சமையல சாப்பிட்டாதான் என்னவா ஐயோ அதானே முடியாது என் நாக்கு இருக்குது தின்னு தின்னு பழக்கப்பட்டு போச்சு ருசியாவே கேக்குது அதுவும் தவிர எனக்கு தான் சமையல் கலை நல்லா தெரியுமா அதையே நான் விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் முடியாது சமையல் கலைங்கிற புத்தகத்தை படிச்சாவது நான் சமைக்கத்தான் போறேன் முருகா அவரை கூட்ட அவரைக்காச்சரணம் நமஸ்காரம்
என்ன சமாச்சாரம்? உங்க வைஃப் பிள்ளையார் கோயிலுக்கு வர்றது தவறதில்ல. நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருங்க. இந்த கியூல நின்று அவஸ்தப்பட வேண்டாம். உங்களை மாதிரி பெரியவா இல்ல வசதியா தரிசனம் பண்றதுக்கு தனியா ஒரு டோர் போட்டுறேன். கடவுளை கும்பிடுறதுக்கும் பேக் டோர? அபஜாரம் அபஜாரம். கடவுள் இல்லாம மனுஷால் வாழ முடியுமா? மனுஷால் இல்லாம கடவுள் வாழ முடியுமோ? சாஸ்திரிகளே, மனசுதான் கோவில், மனசாட்சி தான் தெய்வம். ஒத்துக்கிறேன், மனுஷாலோட நம்பிக்கை குறையிற போது மனசாட்சி உறங்கி போயிடும். தெய்வம் தான் விழிச்சிருந்து காப்பாற்றணும். இதெல்லாம் போக போக நீங்க புரிஞ்சுக்குவே. என்ன சாஸ்திரிகளே, சவிக்கிறீங்களா? இல்ல சார், ஆசீர்வாதம் பண்றேன். நிதி கொடுங்க. நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, கடைசி ஆகிட்ட வாங்க. அப்போ நான் புறப்படுறேன். அண்ணமா அண்ணமா, லட்சுமியை கணக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. மறிக்குது. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், போய் படுத்தா போதுன்னு தோணுது. அப்படியா? ஆமாங்க. அது என்ன, நான் கணக்கு கேட்கும் போதெல்லாம் உனக்கு பசி எடுக்கல, தலைவலிக்குது, என்ன அப்படி கணக்கேங்க? என்னங்க கணக்கு? இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. காஃபி எப்படி சாப்பிட்டீங்களா? பேச்ச மாத்தாத, கணக்கேடு. நல்ல கணக்கு, உட்காருங்க. என்னது கணக்கு கேட்டா பிளவர் வேஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்க? இதுல தான் பத்திரமா வச்சிருக்கேன். இதுலயா? நல்லா இருக்கு. இந்தாங்க. அது இல்ல, இது இது இது. எல்லோரும் சர்க்கஸ் எல்லோரும் பாருங்க. என்னது? பின்னாடி பாருங்க, அதுல தான் காய்கறி கணக்கு எழுதி வச்சிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி. தேவையுங்க. அந்த சர்க்கஸ் விளம்பரத்திலே இருக்கு. இதுலயா? சர்க்கஸ் விளம்பரத்துல போய் எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது இந்தாங்க. நாலு வேஷ்டி, எட்டு சட்டை. என்னது? எட்டு பனியன். அதாங்க லாண்டி கணக்கு. பின்னாடி பாருங்க, குமாருக்கு சட்டை வாங்கின கணக்கு, ஷோபாவுக்கு ரயில் பொம்மை வாங்கின கணக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். உனக்கு வேற பிட் நோட்டீஸ், பஸ் டிக்கெட் எதுவுமே கிடைக்கலையா? டிக்கெட் இருக்குங்க, அதுலதான் சமயக்கார கணக்கு எழுதி வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்துற, உனக்கு ஒண்ணும் தெரியல? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? உங்க மனசு கோணாம நடந்துக்கணும்னு தெரியும், உங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு தெரியும், நீங்க விரும்பினபடி புள்ள குட்டிகளை பெத்து கொடுக்க தெரியும். ஆமா, இதெல்லாம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பாரு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீங்க எத்தனை தடவை சொன்னீங்கன்னு நான் எண்ணி பாக்கலீங்க. ஐயோ, என்னங்க? ரயில் பொம்மை 20 ரூபான்னு 3 இடத்துல எழுதி வச்சிருக்கேன். மறந்துட போறேன், நினைச்சு பத்திரமா எழுதி வச்சேன். நான் முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 100 ரூபா. 115 ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். 75 ரூபாய் அப்புறம் கொடுத்தீங்கல்ல? மறுபடியும் 75 ரூபாய் கொடுத்தனா? இதுல 15 ரூபாய் எடுத்து அதுல போட்டுட்டேன். ஓஹோ, 75 போச்சுன்னா 60. நீ இன்னும் 100 ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்கிய. 100 ரூபாயா? அப்ப நீங்க எனக்கு 40 ரூபாய் கொடுக்கணும். குடுங்க குடுங்க குடுங்க. நான் உனக்கு 40 ரூபாய் தரணுமாங்க? லட்சுமி, நீ என்ன பைத்தியமாக்காத. தம்பி, போனா போகுது, விடு. நீதான் நல்லா சம்பாதிக்கிறிய, அப்புறம் என்ன? அதுக்காக கணக்கு புரியாம செலவழிக்கணுமா? கணக்கு புரியாம செலவழிச்சாலும் லட்சுமி தேவையில்லாம செலவழிக்கிறியே. இந்தாமா பூக்காரம் கொடுத்துட்டு போனா, வச்சுக்க. மல்லிகைப்பூ பாட கம கமன்னு அடிக்குது. லட்சுமி, ஒண்ணு பின்ன துப்பிட்டு பேசு, இல்லாட்டி முழுகிட்டு பேசு. மல்லிகைப்பூ கணக்க மறந்துட்டானே? ஓஹோ, பூ கணக்கா? பூ கணக்கு இல்ல, டாக்ஸ் ஃப்ரீ. கை காட்டுங்க. பூ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னங்க, அடுத்த வாரம் கணக்கு எல்லாம் கரெக்டா எழுதி வைக்கிறேன். அடுத்த வாரம்? சரி சரி, போ. அப்பா, இந்த மல்லிகைப்பூ நல்லா வாசனை. என்னங்க இது, இன்னும் பால் சாப்பிடலையா? அப்படியே இருக்க? இருக்கட்டும், ஆறி போயிடுங்க. பரவாயில்ல லட்சுமி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே. நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து பதில் போடணும். நானும் பதிலுக்காக தானே காத்திருக்கேன். ஓஹோ, உன் அப்பா கிராமத்துல இருந்து லெட்டர் எழுதி இருக்காரா? ஆமா. வழக்கம் போல பணத்துக்கு தானே? பணத்துக்கு இல்லீங்க. என்னது, ஆச்சரியமா இருக்கேன்.
என் அப்பா, என் சின்னம்மா, சின்னம்மா மகன் சிகாமணி எல்லாரும் என்ன பாக்கணும்னு ஆசையா எழுதிருக்காங்க. பணத்தை வேணா கொஞ்சம் அதிகமா அனுப்பி தொலைக்கிறான், யாரும் வரவேண்டாம்னு எழுதி போடு. கொஞ்ச நாள் வந்துருந்துட்டு போட்டுமே. ஒரு நாள் வந்தா போதுமே, இந்த வீட்டோட தெய்வீகமே அழிஞ்சு போயிடும். வேண்டாம் வேண்டாம். நான் என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்றபடிதானே கேட்டாகணும். ஏன்னா இது உங்க வீடு, உங்க பணம், உங்க சொத்து. என்ன லட்சுமி சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? என்னதுன்னு சொல்லி உன்ன தனியா பிரிச்சு பேசலாமா? உனக்கு இல்லாத உரிமை எனக்கு என்ன இருக்கு? பேருக்கு வேணா எனக்கு உரிமை இருக்கலாம், ஆனா அதை கட்டி ஆடுற உரிமை உங்களுக்கு தானே. இல்ல லட்சுமி, ஒரு நல்ல பூவை பார்த்தா ஏன் லட்சுமி சூடி கட்டுமேனு வாங்குறேன். ஒரு நல்ல புடவையை பார்த்தா ஏன் லட்சுமி உடுத்தி கட்டுமேன்னு நினைக்கிறேன். இப்படி எந்த ஒரு நல்ல பொருளை பார்த்தாலும் ஏன் லட்சுமின்னு நினைக்கிறேனே, இதுல ஏன் உரிமை மட்டுமா இருக்கு? ஒரு கைதானே இன்னொரு கைய கழுவி விடுது. அது மாதிரி நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம நான் இல்லை. மறந்துட்டனே. இந்த நெக்லஸ் பாத்திய உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு என்னங்க விலை? விலை இல்லாத என் மாணிக்கத்துக்கு தர போறேன். என்ன விலையா இருந்தா என்ன? இதையும் நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் காய்கறி கணக்குக்கு சத்தம் போடுறீங்க. கட்டுப்பாடு வேற, அன்புக்கு கட்டுப்படுறது வேற. சரி சரி, இத உங்க கையாலேயே என் கழுத்துல போட்டு விடுங்க. ஏங்க இந்த ஒரு தடவை மட்டும் அப்பா வரட்டுங்க. விடமாட்டியே. சரி வர சொல்லு. அப்பா இப்பவாவது சரின்னு சொன்னீங்களே, எங்க முரண்டு பிடிப்பீங்களோன்னு பயந்துட்டேன். நீதான் என் மனசை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கே. நான் எவ்வளவு முரண்டு பிடிச்சாலும் கடைசியா சாதிக்கிறது நீ தானே. நான் அப்படி என்ன சாதிச்சன? நான் அந்த பெண் பார்க்க வந்துறேன். என்னங்க அது? நம்ம வந்து பத்து நிமிஷம் ஆச்சு, ஒருத்தரையும் காணுமே. இது வந்துருவாங்க வந்துருவாங்க. வடிவு வடிவு ஒண்ணு இல்லையே. தம்பி விளையாடுது. வடிவு, இவங்கதான் உன் பொண்ண பாக்க வந்திருக்கிற மாப்பிள்ளை. தம்பி இவங்க பண்ணையாரோட ரெண்டாவது சம்சாரம். நான் சொல்றேன், நான் தான் இவங்களுக்கு பிறந்த கவிதை. பண்ணையார் என்ன பண்றாரு? அவரை வர சொல்லுங்க. என்னங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? எங்க அம்மா அம்மா அப்பா ரொம்ப அஞ்சாஞ்சம். மாடிப்படி சரியில்லை, நாளைக்கு மாற்றி விட. என்ன அங்க பொது கூட்டம்? பரமசிவா பிள்ள நம்ம ஆளு, நீதான மாப்பிள்ள கொண்டு வரேன்ட்டு போன. கொண்டு வரல, உசிர எடுத்துருவேன். தம்பி சாப்பிட சொல்லு. நம்ம வீட்டுல வித்தியாசம் இல்லைன்னு உனக்குதான் தெரியுமே. தொட்டுக்கிறதுக்கு பணம் கிழங்கு பெரிய பண்ண. அதெல்லாம் இருக்கட்டும். இவங்கதான் நான் சொன்ன சுந்தருங்கிற பையன். எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் ரொம்ப காலமா பழக்கம். அதனாலதான் பொண்ணு பார்க்க நானே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மாவ சின்ன வயசுலயே பறி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சொந்த முயற்சியிலேயே முன்னேறினவங்க. நல்ல சம்பாத்தியம், நல்ல குடும்பம். என் குடும்பம் என்ன கெட்ட குடும்பமா? தர்ம தான தயாளு பூபதி அப்படின்னா இந்த வட்டாரம் பூரா தெரியும். ஐம்பது வேலி நிலம் இருக்குது, பாதி புஞ்ச பாதி நஞ்ச. இந்த பக்கம் பார்த்தா ஒரே கரும்பு, இந்த பக்கம் பார்த்தா ஒரே எறும்பு. நெல்லு நெல்லு காவேரி ஆத்துல பாதி என்னதுதான். கிழக்க பார்த்தா மாட்டு பண்ண, மேற்க பார்த்தா தோட்டம் துறவு நீரு நிலம். வணக்க சுடுகாடு அதுவும் நம்மதுதான். நம்ம ஆளுகளையா பார்த்து புதப்போம். பரமசிவம் பிள்ளை மறந்துடாத நீர் நம்ம ஆளு. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பொண்ண பத்தி நான் சொல்றேன். அவளை தஞ்சாவூர் கலெக்டர் கேட்டாரு, பல்லாகுளம் தாசில்தார் கேட்டாரு, மேலூர் மிட்டாதார் கேட்டாரு. அவளுக்கு கொடுத்து வைக்கல. இல்ல என்ன சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு போவோமா? எல்லாம் போய் அன்னைக்கு அக்காவை பார்த்து வேலை போகாத மாடுன்னு திட்டினு இப்படி குடுக்குற நீ அரப்பைத்தியமே. நீ ஏண்டா வந்து பிறந்த? நீ பெற்ற நான் பிறந்தேன்னு சொல்லுங்க. தாத்தா இவர் தான் நிதானம் இல்லாம பேசுறாருன்னு நினைச்சேன். இந்த வீட்டுல யாருக்குமே நிதானம் இல்லை. வாங்க போலாம். வாங்க. என்னங்க என்னங்க? முடிச்சு பாருங்க. அவங்க போயிட்டாங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க. தம்பி நான் சொல்றதை கேளுங்க. பொண்ணை பார்க்காமலே போனா எப்படி? அப்புறம் பார்த்தாச்சே அது போறாரா?
பெண்ணு வேற பாக்கணுமா? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இந்த பாருங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காலையில தானே வெயில். நீங்க போறதுக்கு முன்னாடி அவங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதானே மரியாதை. சரி, உங்க இஷ்டப்படி செய்யறேன். தம்பி, நான் வயக்காட்டுக்கு காவலுக்கு போயிட்டு வர்றேன். ஏதோ பெரிய இடத்து சம்பந்தம் முடியும். சாப்பாடும் உங்களுக்கு அங்கேயே நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல. ஏழை விட்டு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு படுத்துக்கோங்க. சாப்பாடு ஐயோ கைய வெட்டிட்டீங்களே, கொடுங்க. நீங்க யாரு? இந்த ஊரை சேர்ந்தவங்க, தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடா? எனக்கு வேண்டாம். ஏன், பசிக்கல? பசியா? கொள்ள பசி, இல்லாட்டி வெங்காயத்தை திங்க போனா. ஆனா எப்படி சாப்பிடுறதுன்னு தான். அதுவா, இருங்க உட்காருங்க. கைய காட்டுங்க. நீங்க எதுக்கா எனக்கு சாப்பாடு கொண்டாந்தீங்க? எங்க கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு நீங்க பட்டினி கிடக்கலாமா? சாப்பிடுங்க. நான் அதுக்காக மட்டும் வரல, இன்னொரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். என்னது? நீங்க பொண்ணு பார்க்க போன இடத்துல அப்பா அந்த பெரியவர் பழக்கம் போல எல்லா பொய்யும் சொல்லிருப்பாரு. பொய்யா? அவர் சொன்னதெல்லாம் நிலம், பழம், காடு, கழனி, இத பத்தி தானே? அத பத்தி தான் நானும் சொல்ல வந்தேன். அவர் சொன்னதெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல, ஆனா இப்ப இல்ல. எல்லாம் போலி கவரம். இப்ப இருக்கிறதெல்லாம் அந்த வீடு ஒண்ணுதான், அதுவும் அடமானத்துல இருக்கு. இதுல வேற தினமும் கூடி. தயவு செஞ்சு அவர் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ஏதோ பொறாமையில சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணு மேல பொறாமையா? நிச்சயமா இல்லைங்க. என்னங்க, மல்லிப்பூ விழுந்துற போதுங்க? விழாதுங்க. உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. அதாவது நானும் அவர் பொண்ணும் உயிர் சிநேகிதிங்க. அந்யோன்யமா இருக்கிறவங்க ஒருத்தர் பத்தி ஒருத்தர் குறை சொல்ல மாட்டாங்களே. அப்போ அந்த பொண்ணு நல்ல இடத்துல வாழ்க்கப்பட போறதும் உங்களுக்கு பிடிக்கல? இல்லைங்க, அவ நல்லா இருக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை, பிரார்த்தனை. அவளே சொல்லித்தான் நான் இங்க வந்தேன். இதே என்ன நம்ப சொல்றீங்களா? ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. நான் அப்படி பொய் சொன்னா உங்க வாழ்க்கையே பொய்யாயிடாத. பூ விழுந்துருங்க. விழாதுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இல்லேன்னு சொல்லிட்டு இருக்குன்னு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம போனா நீங்களும் ஏமாந்து அவ வாழ்க்கையும் கசந்து போயிடும். இது தேவையா? நீங்க சொல்றதை எல்லாம் கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் உண்டா. என்ன? அவ வேற யாரையோ விரும்புறா, அதனாலதான் என்ன வேண்டாம் சொல்ல சொல்லியிருக்கா. இல்லைங்க, அவளுக்குன்னு ஒரு விருப்பமே இல்லை. ஒரு பொய்ய சொல்லி மனைவியா வாழ்றத விட உண்மையை சொல்லி கன்னியா வாழ்றதுக்கு அவ தயாரா இருக்கா. நீங்க மெதுவா சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதுல பாருங்க பெரிய பண்ண, தம்பிக்கு வியாபார விஷயமா அவசரமா ஊருக்கு வர சொல்லி சேதி வந்திருக்குது. அதனால இப்ப போயிட்டு இன்னொரு தடவை வந்து பொண்ண பாத்துக்கமே. இன்னொரு தடவை வர்றதாவது நீங்க ஒண்ணு, வந்தது வந்துட்டாரு, பொண்ண பாத்துட்டு போட்டுமே. பரவாயில்ல, இருக்கட்டும். அதுல நேத்து சமாச்சாரத்தை மறந்துடுங்க. ஜலதோஷம் மாதிரி இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் கதகதப்பா இருக்கட்டுமேனு கொஞ்சமா தாங்க ஆரம்பிச்சேன். அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் எங்க அக்காவை பார்க்காமலே வேண்டான்ட்டு போயிட்டாங்க. நீங்க ஒத்தராவது பார்த்துட்டு வேண்டான்ட்டு போங்களே, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன். இந்த முறுக்கு நீ ஓரமா போய் முறுக்கு, நீ போ, நீ வாக்கா. என்னங்க பொண்ண பார்க்காம பொண்ணத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பொண்ண பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேத்து ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன், நான் அடிக்கடி இங்க வந்து போக முடியாது. அதனால சீக்கிரம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. என்ன தம்பி இது? நேத்து பொண்ணு வேண்டான்னு சொன்னீங்க, இன்னைக்கு பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே. நேத்து ராத்திரி ஒரு அழகான தேவதையை பார்த்தேன், அது பூவும் பொட்டுமா தங்க ரதம் போல வந்து உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு, உன் வாழ்க்கை வளமாக போகுதுன்னு எனக்கு வாக்கு சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, கை நிறைய மல்லிய பூவையும் கொடுத்து இத வாட விடாம வாழ்நாளெல்லாம் காப்பாத்துன்னு சொல்லிட்டு போச்சு. லட்சுமி, பெண் வர்க்கமே என்ன மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும். அல்வாவை
இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருக்கவும். நறுமணம் மூக்கை துளைக்க ஆரம்பித்தவுடன் அல்வா பக்குவத்திற்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். மேலும் இரண்டு மூன்று முறை கிண்டி அல்வாவை இறக்கவும். அம்மா கோதுமை அல்வா பண்றாங்க. கோதுமை அல்வா இல்லடா, கோந்தல்வா. கோந்தல்வா அப்பா, இத அவசியம் சாப்பிட்டே ஆகணுமா? உங்க அம்மா திருப்திக்காக கொஞ்சோண்டு சாப்பிடு. நீ சமையல் பண்ணிய சாமி ஆண்டியாட்டு நினைக்கிறேன். கரண்டியா உரிய ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு ரெடியா இருக்கா? குடிச்சிட்டு ட்ரை பண்ணுவோமா? போங்க. அல்வாவா காங்கிரீட்டா? ஐயோ, ஐயோ, சமையல் வேற வேண்டாம் கேக்குறீங்க? அடிபட்டுருச்சா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அல்வா அப்படியே எடுத்து வை, நாளை சாப்பிட்டுக்கிட்டா போச்சு. பண்ணுங்க. எதுக்காக அழுவுறேன்? எதுக்காக அழுவுற சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. நீ என்ன தப்பு பண்ணிவிட்ட மன்னிக்கிறது? இவ்வளவு சர்க்கரை நெய்யும் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. கோதுமையை விட்டுட்டிய? அல்வா தானே கிண்டிருக்க. நான் கடப்பாறை கொண்டாந்து இடிச்சாவது தின்னு தின்னு மங்கஜா. சரி, என்னடா என்ன பாக்குற? அல்வா அல்வா வாங்கி தரேன், வாங்கி தரேன். நான் வரட்டுமா? நான் வரட்டுமா? நான் வரட்டுமா? என்னடா இப்பவே நல்லா சமைக்க கத்து கொடுத்துரு, இல்ல அவளை நான் மருமகளை ஏத்துக்க மாட்டேன். என் கையால அருமையான காபி உண்டு கலந்து எடுத்து வர. பாட்ட உடனே நான் கொடுக்க மாட்டேன். நீங்க குடிக்க கூடாது. மாப்பிள வர நியாயம் வச்சு பெரிய மாப்பிள்ள. இந்த காலத்துல பணம் இருந்தா எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுறாங்க. ஆமை இல்லாம எப்படி மாப்பிள்ள வந்தான்? அப்புறம் அவருக்கு பணம் தர மாட்டாரு. நீங்க பட்ட கடனை எப்படி உடைக்கிறது? இது நினைச்சு ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லைங்க. அதான் பகல்ல தூங்குறியா? கடன் எல்லாம் உழைச்சதே கழுத எப்படி கழிச்சது? கடன் கொடுத்தவெல்லாம் செத்து விட்டானே, அப்படியே தலையை புழுக வேண்டியதானே. குடுக்க மாட்டேன். குடுக்க மாட்டேன். ஐயோ மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. என் பொண்ணு என் கண்ணிலே நின்றுட்டு இருக்குது. உங்களை பாக்கணும்னு பூட்டா பூட்டே ஒரு ஆசை வேற. இந்த புளி மூட்டையும் ரயில்ல லக்கேஜோட லக்கேஜா போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னப்பா சிகாமணி மாமா, கண்ணில போக வந்து பாரு சொல்லி வீடியோல கை சுட்டுச்சு பாருமா. சிகாமணி, லட்சுமி, 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 என்ன படிக்கலாம் எரிஞ்சு கிடக்குது? என்ன கேக்குற? யார் கொடுத்திருந்தேன்?
எங்க வச்ச? எப்போ என் காதுல தான் வைப்ப? மாப்பிள காதுலயும் காணா? என்ன ஒரு வாடை? ஏன் மாப்பிள இதெல்லாம் கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க? மூட்டை பூச்சி தந்துடவா? மாப்பிள்ளை தெரியாம ஒண்ணு வச்சத என்ன கொஞ்சம் எடுத்து கொடுங்களா? அம்மாடி பாட்டில் உள்ள செய்தாருங்களா? இழந்தவன் கை போல பாட்டில் இழந்தவன் கை. சிகாவடி தடை முடிவா, சீக்கிரம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. இதெல்லாம் நான் எதுக்காக பொறுத்துக்கணும்? எனக்காக பொறுத்துக்குங்க. அப்புறம் எங்க படுக்கிறது?
சாப்பிடாம போறீங்களே? வேண்டாம், போற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். சாயங்காலம் வண்டி அனுப்புறேன், ரிசப்ஷனுக்கு போகணும், ரெடியா. என்ன இந்த பெட்ரூம் நம்ம கிளாஸ் இல்ல, இடத்தை மாத்திக்குவோமா? எங்க போறது? ஸ்டோர் ரூம் போ. ஏன்? அங்கதான் நம்ம வீட்டு பூனை எட்டு குட்டி போட்டு இருக்கு, நமக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஐயோ ஐயோ போங்க. என்னங்க இன்னைக்கு ரிசப்ஷன்ல லட்சுமி சுந்தரம் எப்பவும் போல கலகலப்பா இல்லையே, கவனிச்சீங்களா? கவனிச்ச சினிமா சினிமா என்னமா இது? நாலு பேர் வர்ற இடத்துல படுக்கையில போய் படுத்து தூங்க கூடாது. வந்தே சிகாமணி சாயங்காலம் வெளியே போனா வருவான் வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தேன், அப்படியே தூங்கி போயிட்டேன். காசு வச்சா சீட்டா இருக்க? கோபம் தனியனா இந்த குழந்தைகளை அடிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. திருப்பி தந்திருக்கேன். வீட்டுல யாரும் வியாதின்னு சொல்லக்கூடாது, டாக்டரே நுழையக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அவளை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது இருக்குங்க லட்சுமி, உன் உடம்புக்கு என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாரு? கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிருக்காரு. ஆமா அது ஒண்ணுதான் குறைச்சேன். ஏன்னா தினமும் ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்து களைச்சு போய் வரேன் பாருங்க. ரெஸ்ட் வேணுமா? ரெஸ்ட் நல்லா இருக்க நீ பேசுறது. ஆபீஸ்க்கு போறதான் வேலையா? இந்த ஆம்பளைங்களை ஒரு நாளைக்கு வீட்டு வேலையை செய்ய சொல்ல பாக்கலாம். இவங்க ஆபீஸ்க்கு போறதே ரெஸ்ட் எடுக்கவும் தூங்கவும் தான். வரதராஜ இருந்திருந்தா சரியான பதில் சொல்லிருப்பான். ஆமா ஆமா. ஏ லட்சுமி, பசங்களுக்கு வெக்கேஷன் தானே, எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தா என்ன? ஆமா லட்சுமி, ஊட்டிக்கு போயிட்டு வாங்களேன். அங்க எங்க அப்பா பங்களா ஒண்ணு இருக்கு, அது எப்பவும் பூட்டியேதான் கிடக்குது. போயிட்டு வாங்க, மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பாக்கலாம் பாக்கலான்ட்டு என்ன பார்த்தா போறோம். ஆயிரம் ஆண்டின் முன்னே ஆயிரம்
என்ன வீடா ரயில்வே ஸ்டேஷன்? அடி ஆத்தி, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? உண்மையை சொன்னா நான் கடைசியா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்தேன். எந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல? கோட்டையூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கும்மாயை வைத்தேன், கண்டனூர் புதுவையில வெள்ளப்பணியார வைத்தேன். நான் போன நேரமும் என்னமோ தெரியல பொசுக்குன்னு மூடிட்டாங்க. கேண்டீனையா? ரயில்வே டேஜனையே மூடிட்டாங்க. இப்ப இங்க வந்திருக்கியாரு? என்னங்க, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? தந்தி வந்திருக்கு. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்பிச்சுன்னா அடுத்த நிமிஷமே எல்லாம் சரியா போயிடும். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, நல்லவரோ கெட்டவரோ பாசத்துல ஏதுங்க வித்தியாசம்? நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்களா? என் மனசாட்சி என்ன மன்னிக்குமா சொல்லுங்க. நான் நானு பத்தி நீ என்ன மன்னிக்க மாட்ட. புறப்படு, காசு பணம் ஏதாவது கேட்டா கொடுத்துட்டு உடனே திரும்பிடும். நீ இல்லாம எனக்கு ஒண்ணும் ஓடாது. நாங்க போனாலும் என் மனசு புறாவும் இங்கதாங்க இருக்கும். போனே வந்தேன்னு நாளே நாண்ட வந்தது. எங்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போட்டுமா? மூழ்கி விடக்கூடாது. சூட்கேஸ்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க, வேணுங்கிற பணம் எடுத்துக்க, போயிட்டு உடனே வந்துடணும். என்ன போயிட்டு உடனே வந்துடணும்? படுங்க, அவன் உங்களை என்னை அடிச்சு விரட்டான்ல, அவன் இங்க வந்து நம்ம கால விளையாட வரைக்கும் லட்சுமி விடக்கூடாது. அவன் என்ன செய்யறான் பாக்கலாம். ஏதாவது மருந்து கொடுத்தாரா? வா, இதோ கலர் கலரா சர்பத்து மாதிரி கொடுத்திருக்காரு, மணிக்கு ஒரு தடவை குடிக்க சொல்றாரு. கடைசியா மருந்து எப்ப கொடுத்தீங்க? சாயங்காலம் 5 மணிக்கு. ஐயோ, மணி 7 ஆச்சு, மருந்து கொடுக்க வேண்டாம். என்ன அது வடிவு, எனக்கு கெடு வைக்கிறீங்க. 5 மணி 7 மணின்னு. ஐயோ, மருந்து வேணாம் வேணாம், மருந்து கசக்கும். ஆமா, கள்ளி பால் கசக்காம வேற என்ன செய்யும்? சும்மா மருந்து 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 சாப்பிடுங்கப்பா. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. உண்மையே சொல்லிடுறேன், உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. இப்படி ஏதாவது ஒரு பொய்ய சொன்னா தான் மாப்பிள்ள ஒண்ணு அனுப்புவார்னு நினைச்சு செஞ்சிட்டோம்மா. அதுக்காக இப்படியா? நீங்க செஞ்சது சரியில்லப்பா, நான் இப்பவே ஊருக்கு போறேன். லட்சுமி லட்சுமி, நீ போறதுன்னா போ. உன் ஏக்கத்துல அவரும் போயிட போறாரு, அப்புறம் நான் தன்னந்தனியா வெயில நிக்க போறேன். கவலைப்படாதமா, அப்பா போகும்போது வச்சிருக்காரு ஒரு ஓட்ட கோட, அதை உனக்கு கொடுத்துட்டு தான் போவார். அவரு கோட வரல. சிகாமணி சின்னம்மா, ஏன் இப்படி இல்லாதெல்லாம் கற்பனை பண்றீங்க? லட்சுமி, எங்க வயசுல நீ உன் பிள்ளைகளை பிரியும் போதுதாமா உனக்கு தெரியும். அண்ணம்மா உன் பிள்ளைகளை நல்லபடியா பாத்துக்குவாங்க. வந்தது வந்த என் திருப்திக்காக ஒரு 10 நாள் இருந்துட்டு போமா. சரின்னு சொல்லேக்கா. சரிப்பா, நான் நாளைக்கு இருந்துட்டு போயிடுறேன். ஏ ராசா, இந்த ஆமாம்மா, உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல புருஷ. லட்சுமி லட்சுமி, கிராமத்துக்கு போயிருக்கிறது மறந்து போச்சா? அவன் இல்லாததே எனக்கு மறந்து போச்சு. சேவிங் சேட்ட காணும் யாரு? ஒண்ணுமே வரலையம்மா. அவருக்கு என் மேல கோபம் நினைக்கிறேன். இல்லன்னா 4 நாளைக்கு 5 லெட்டர் எழுதிருப்பாரு. லெட்டர்ல எழுதுனத படிச்சுடலாம், தலையில எழுதுனத படிக்க முடியுமா? நோட்டீஸ விட்டு விட்டா. நோட்டீஸா? எதுக்குப்பா?
இந்த வீட்டு மேல 10,000 ரூபாய் கடனை வாங்கி தொலைச்சேன். கடனை கொடுக்க முடியல. ஏல விடுறேன்றான். இப்படி சொன்னா அவனுக்கு எப்படி புரியும்? எல்லாம் கல்யாணத்துக்கு வாங்குற கடன் தாமா. பிற்காலத்து வர நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. வெயிலும் தாங்காது, குளிரும் தாங்காது, பச்சை உடம்பு. இனி தெருவில் படுக்க போறோமோ மடத்துல படுக்க போறோமோ தெரியலையே. அடியே ஏண்டி அழுகுற? சாயங்காலம் இருமல் வருமே. இருமல் வந்தா இருமி தொலைய. உங்க சொல்றேன். எனக்கா ஏன் வேண்டாது நினைக்கிறீங்க? என்ன பத்தி கவலை இல்லம்மா. நான் போயிட்டேன்னா இவ போய் தெருவுல நிப்பா, அசிங்கமா இருக்கும். கையில கழுத்துல ஏதாவது இருக்குதா? அதையாவது வச்சு வீட்டை மட்டலாம். ஒரு வழியும் தெரியலையே. ஏங்க நிலவித்த பணம் 10,000 தரணுமே, கேட்டீங்களா? ஆமா கேட்டேன். ஒரு வாரத்துல குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். நிச்சயமா குடுத்துருவானா? குடுக்கலாம். உசுர வாங்கிட மாட்டேனா? லட்சுமி கண்ணு. என்னம்மா நீ மனசு வச்சா ஒண்ணு செய்யலாம். சொல்லுங்க சின்னம்மா. இந்த வயர் நெக்லஸ் கூட கேளுமா, இத வச்சு பணத்தை வாங்கி அவன் மோத்துல விட்டு அறிஞ்சிருவோம். நிலவத்த பணம் தான் ஒரு வாரத்துல வந்துட போகுதே, போட்டுட்டா போச்சு. இல்ல சின்னம்மா, அவர் எனக்கு ஆசையா வாங்கி போட்ட நெக்லஸ். அவரை கேட்காம நான் எப்படி கொடுக்கறது? அவருக்கு தெரிஞ்சா என்ன கொண்டே போட்டுருவாரு. லட்சுமி, நீ பிறந்த வீடு ஏலத்துக்கு வரலாமா? நீ நினைச்சபடி ஊருக்கு போலாமா? ஒண்ணும் யோசிக்காது, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. அப்பா உங்க வார்த்தையை நம்பித்தான் தர்றேன். இது நெக்லஸ் என்ன நினைக்காதீங்க, என்னுடைய மாங்கல்யமா நினைச்சுக்கங்க. இந்தாங்க வெள்ளிக்கிழமை அதுமா நகைய கொடுத்துட்டு எனக்கு மனசே சரியில்லை. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரேன். என்னது லட்சுமிக்கு மாப்பிள்ள போட்ட கடலாசியும் தந்தியும் லட்சுமி கிட்ட கொடுக்கலையா? எப்படி கொடுக்கறது? அவ திடீர்னு போறாரு புறப்பட்டுட்டானா? அப்புறம் நம்ம கடனை எப்படி தீக்கிறது? வடிவு எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணு தோணல. உங்களுக்கு ஒண்ணு தோண வேண்டாம். நான் சொல்றபடி மாப்பிள்ளைக்கு ஒரு கடிதாசி எழுதுங்க. நீ சொல்றபடி? ஆமா. நீயே எழுது, நான் கையெழுத்து போறேன். சரி. பயல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் மேனாரெல்லாம் போயிட்டு வந்தவன்டா. மலையா, பனாங்கு, சிங்கப்பூர், ரெங்கோன் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். நீ ஏதாவது இங்கிலீஷ கேளு, சும்மா புட்டு புட்டு வைக்கிறேன் பாரு. அப்படியா? கடத்தாங்காய் எடுத்து வலி பிள்ளையாருக்கு உடைத்தான். இது இங்கிலீஷ்ல சொல்லு பாக்கலாம். என்ன செய்வேன் குழந்தைய காணமே? இப்ப தம்பிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சோபா தம்பி, சோபாவை காணோம்ப்பா. விழுதே காணுமா? எங்க போயிட்டா? அதான தெரியல, வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணுமே. அம்மா 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 வேணும், அம்மா அம்மா அப்பா வேணும். ஏ அம்மா அம்மா உயிரை எடுக்க அவன போயிட்டாள். மனைவி கொஞ்ச நாள் வரலன்னா அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தா வரவழைக்கணுமா? அங்க லட்சுமிக்கு என்ன அசௌரியம் போய் யார் கண்டது? உன்னால அவளை புரிஞ்சிருக்க முடியலன்னா நீயே நேரம் போய் கூட்டிட்டு வா. எனக்கு வெக்கமான இல்லைன்னு நினைச்சியா? உடனே புறப்பட்டு வாங்க, லட்சுமிக்கு லெட்டர் எழுதுறேன். அதுக்கு அவங்க அப்பா என்ன எழுதிருக்காரு தெரியுமா? நீ நினைச்சப்பெல்லாம் என் பொண்ணு அனுப்ப முடியாது, உனக்கு மனைவிங்கிற உரிமையை விட எனக்கு மகளுங்கிற உரிமை அதிகம் இருக்குன்னு எழுதியிருக்காரு. இத பார். அதுக்காக என்ன இந்த பாவத்தை செய்ய சொல்றியா? டேய், அவ என் தங்கச்சி மாதிரிடா. 10 நாள் உன்னால அவளை புரிஞ்சிருக்க முடியல, வாழ்நாள் புற புரிஞ்சிருக்க போறியா? ஏன் முடியாது? எல்லாம் முடியும். உன்னால முடியாதுரா. வரேன். படா, நீ போனா ஊர்ல வரத்துல வக்கீலே இல்லையா? இப்பவே கூப்பிடுறேன் பாரு. என்னடாச்சே? போன அவுட் ஆஃப் ஆர்டர். போன் மட்டும் இல்ல, நீயும் அவுட் ஆஃப் ஆர்டர்.
ரெண்டு தந்திகளும் அனுப்பியிருந்தேன். உன்னிடமிருந்து பதிலே இல்லை. உன் அப்பா உன்னை அனுப்ப முடியாது என்று எழுதியிருக்கிறார். நீ இந்த கடிதம் கிடைத்ததும் உடனே அடுத்த ரயிலில் புறப்பட்டு இங்கு வரவில்லை என்றால் நீ வரவே வேண்டாம். அடுத்தது விவாகரத்து நோட்டீஸாகத்தான் இருக்கும். என் சின்னமா, எனக்கு லெட்டரே வரலன்னு சொன்னீங்களே? ஆமா சொன்னேன். ஏன் இப்ப கூட தான் சொல்றேன், வரல. என்ன விவாகரத்து செஞ்சிருவார? எவ்வளவு பெரிய வார்த்தை! என்ன பிரிஞ்சு அவராலையும் அவரை பிரிஞ்சு என்னாலையும் வாழ முடியுமா? எல்லாம் உங்க தப்புப்பா. லட்சுமி, நான் லெட்டர்ல தப்பா எழுதலம்மா, அவர் தான் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்பா, செய்யறதை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க? பொய் எழுதி வர சொன்னீங்க, சரின்னு இருந்தேன், நகைய கேட்டீங்க, கொடுத்துட்டேன். அதுக்கே பதறிட்டு இருக்கிறப்போ என்ன பிரிச்சு வச்சு தண்டிக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா லாபம்? உங்க போலி கௌரவத்தையும் வெறுப்பையும் அவர்கிட்டயா காட்டணும்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பெத்தவங்க இல்ல, செத்தவங்க. இதற்கு பணம் வாங்கி அவர் எழுதுறபடி அடுத்த ரயிலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி போய் விழுந்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஹலோ சார். ஹலோ சார், ஏது இவ்வளவு தூரம்? என் வைஃப் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல வர்றேன். அதான் நீங்களே வந்திருக்கீங்க போல் இருக்கு, வண்டி வர லேட் ஆகுமே. வழக்கம் போலதானே. சார், உங்க வைஃப் எந்த வண்டியில வரதா சொன்னீங்க? ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஐ அம் வெரி யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், ஒரு முக்கிய அறிவிப்பு. ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் அருகே விபத்துக்குள்ளாகிவிட்டது. ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாம்பரம் அருகே விபத்துக்குள்ளாகிவிட்டது. லட்சுமி,
சிரிக்கிறியா? ஒரு ஆத்திரக்காரனை விட்டுட்டு போயிட்டமேங்கிற திருப்தியில ஆனந்தமா சிரிக்கிறியா? ஆனே உனக்கு மரண போல அனுப்பிச்சனே, எனக்கு வேணும் நல்லா சிரி லட்சுமி. தேரோடு போச்சு திருநாள், தாயோடு போச்சு சந்தோஷம்னு சொல்லுவாங்களே, பாரு லட்சுமி உன் குழந்தைகளை பாரு, உன்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே, அந்த பிஞ்சுகள் கிட்ட போய் நீயே இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? லட்சுமி, புருஷனையும் பிள்ளைங்களையும் அனாதைகளா விட்டுட்டு நீ தீர்க்க சும்மலியா போயிட்டதுல உனக்கு என்ன பெருமை வந்துருச்சு? உண்மையாவே என் மேல நீ பிரிய வச்சிருந்தா என்னையும் கூட்டிக்கிட்டு போயிடு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ என்ன கூட்டிட்டு போறது? நானே வந்துறேன் இன்னும் கொஞ்ச நாள். நீ இல்லாம இந்த குழந்தைகளை எப்படி கரை சேர்க்க போறேன்னு பயந்து பதறிட்ட லட்சுமி. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. என்னங்கிறது சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க. எனக்கு தாயா மனைவியா குழந்தையா இருந்த தேவதையை பார்த்த சந்தோஷம் இது. லட்சுமி, உன்னை பார்க்கணுங்கிற துடிப்பில விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவேன்னு விளையாட்டுக்கு கூட எழுதலாமா? அதான் கடவுள் என்ன சோதிச்சுட்டாரு. இல்லைங்க, நீங்க சொன்னதை மீறி நான் அவ்வளவு நாள் அங்கிருந்தது என் தப்பு தானுங்க. நீங்க எழுதின லெட்டர் எல்லாம் சின்னம்மா மறைச்சு வச்சுட்டாங்க, அதனாலதான் இதெல்லாம் நடந்து போச்சு. அம்மா லட்சுமி, நீ எப்படி இங்க வந்த? எங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிடுவீங்களோன்னு பயந்து நீங்க கட்டளை இட்டபடி அதே ரயில புறப்பட்டேன். திடீர்னு நான் எங்கேயோ தூக்கி எறியப்பட்டேன். தெய்வாதினமா எனக்கு ஒண்ணு ஆகல. அந்த விபத்துல என் கூட தப்பிச்சவங்க ரெண்டு பேரு டாக்ஸில வரதா சொன்னாங்க. இந்த தெய்வத்தோட காலில் எப்படியாவது வந்து விழுந்துடணும் நினைச்சு நானும் அவங்க கூட டாக்ஸிலேயே புறப்பட்டுட்டேன். அந்த அவசரத்துல அந்த பெட்டியை கூட அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த பெட்டி தான் என்ன பயமுறுத்துச்சு. இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்க சம்மதம் இல்லாம எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஏன் சம்மதம் இல்லாம நீ எதையும் செய்தது இல்லையே? ஒண்ணு செஞ்சுட்டேங்க. நீங்க எனக்கு கொடுத்த நெக்லஸ் நான் சின்னம்மா கிட்ட கொடுத்தேன், அவங்க அதை அடமானம் வச்சுட்டாங்க. அதனாலதான் நான் இங்க வர்றதுக்கு அவ்வளவு தாமதம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்கு விளக்கேத்தி வச்ச நவரத்ன விக்கிரகமே கிடைச்சிருச்சு. நெக்லஸ் போனா போயிட்டு போகுது. இதுக்காகவா பயந்துகிட்டு அங்கேயே இருந்துட்டேன்? போனது போட்டும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் சாபு கூட பிரிக்க முடியாது. உண்மைதாங்க, இனிமே உங்க உத்தரவு இல்லாம என் உயிர் கூட பிரியாது. என் உயிர் பிரிஞ்ச பிறகுதான் உனக்கு அந்த உத்தரவு கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்துலதான் லட்சுமி நான் சுயநலவாதி. மத்ததுல எல்லாம் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்தை தவிர வேற எதையுமே நான் நினைக்கிறது இல்லை. அதனாலதான் இவ்வளவு கண்டிப்பா நான் நடந்துக்கிறேன். அப்பதான் நான் நினைக்கிறபடி பாபு இன்ஜினியர் ஆக முடியும், குமார் டாக்டர் ஆக முடியும், சோபாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். நம்ம பிள்ளைங்களுக்காக நான் கட்ட இருக்கிற மாடி இதுல ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் பூத்து புழுங்கணும். அதை பார்த்து நீங்க நான் ஊரிச்சு போகணும். அதனால இந்த மாளிகைக்கு பேரே இன்ப நிலையம்னு வைக்க போறேன். நம்ம வரதராஜன் அவரோட முயற்சியாலையும் மனைவியோட ஊக்கத்தினாலையும் முன்னேறி ஜட்ஜ் ஆயிட்டார். அதுக்காக அவரை பாராட்டுறதோட அவர் மனைவிய மிக மிக பாராட்டுறோம். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம்,
நம்ம ஃப்ரெண்ட் தான் ஜட்ஜ் ஆயிட்டான்னு நீங்க எல்லாம் தப்பு தண்டா பண்ணிட்டு கூட்ல வந்து நிக்க கூடாது. என்ன பொறுத்த மட்டும் சட்டம் நியாயம் தர்மம் இது எல்லாத்தையுமே சாப்பிடுவோமே. வரதராஜன் வரா சாரி ப்ரொசீட் ப்ரொசீட். நீங்க ஜட்ஜானதுக்கு பார்ட்டி கிடைச்சிருச்சு, சுந்தர் ஷெரீப் ஆனதுக்கு எப்போ விருந்து வைக்க போறீங்க? குத்துருவா பெரிய கிராண்டா பார்ட்டி குத்துருவா, இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு எடுக்கிறேன். என்ன விளையாடுறீங்களா? அப்பா எனக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, நான் ஜட்ஜ் ஆயிட்டேன். அடுத்த வாரம் நம்ம சுந்தர பாராட்டுறதுக்காக என் வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடக்கும். அதுல நீங்க எல்லாரும் கொண்டாட்டி பிள்ளைகளோட வந்து கலந்து என்ன கௌரவிக்கணும். என்ன? ஐ அம் சாரி வரதராஜா, எந்த பார்ட்டிக்கு நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதில்ல. நிச்சயமா நாங்க வரோம். என் பையன் என் கூட வெளியே வர மாட்டான். ஆமா ஆமா, உங்க கூட வெளியே வர்றது யாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனுக்கு அவன் இஷ்டப்படி தெரியத்தான் பிடிக்கும். எந்த பெரிய மனுஷ விட்டு பிள்ளை பெத்தவங்களை மதிக்குது? டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? சும்மா என்ன பெருமை கழிக்கலாம். ஐ வாண்ட் அக்ரி, என் பசங்க நான் இருக்கிற இடத்துக்கு வரக்கூட மாட்டாங்க. பாபு குமார் சபா பாபு. அப்பா எங்க வெளியே புறப்பட்டியா? ஃப்ரெண்டு கல்யாணம், ரிசப்ஷன் போயிட்டு இருக்கேன். அவசியம் போகணுமா? இல்லப்பா நீங்க வேண்டாம், நான் போகல. இங்க சர்வ் பண்றதுக்கு சரியான ஆள் இல்ல போல இருக்கு, நீ கொஞ்சம் உதவியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிப்பா. அதோட எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேபிள கிளீன் பண்ணிருப்பா. என்னடா வெளியே போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, அவரை போய் டேபிள் கிளீன் பண்ண சொல்றேன். அதெல்லாம் பாத்துமா, நீ போலாம். குமார் பா எங்க வரப்பட்ட? இல்லப்பா காலேஜ்ல ஒரு ஒரு டிராமா ஒண்ணு இருக்கு, அதுக்கு அதுக்கு அவசியம் போகணுமா? இல்லப்பா நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்யறேன்ப்பா. ஐஸ்கிரீம் வர்றதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு, நீ ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போய் அதை கொண்டுகிட்டு வந்துரு. சரி. நாடகம் இன்னொரு நாளை பாத்துக்கலாம். சரி நீ போலாம். சரி சோபா நீ போமா, போதுடா பெருமை. ஏன் பெருமைக்காக இல்ல, அவங்க பெருமைக்காகத்தான். எந்த வேலையும் தாழ்ந்தது இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏண்டா தும்ற? நீங்க ஷரீஃப்னா தும்மல் கூடவா பயப்படும்? அது என்ன கோழியா கூடைய போட்டு மூடுறதுக்கு? சரி வா. நீ ஏன் தும்புன? இல்லப்பா பாபு கிட்ட இருந்து எனக்கு ஒட்டுக்கிச்சு. உன்னை யாரு பாபு பக்கத்துல போச்சது? நான் போனப்ப அவன் தான் என் பக்கத்துல இருந்து நின்னா. நான் சொன்னேன் அப்பாவுக்கு அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருந்தா பிடிக்காதுன்னு. நல்லா இருக்கு, தும்ம கூடாது, இரும கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது, என்னதான் பண்ண சொல்றீங்க? அதுக்கு இல்ல லட்சுமி, காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிருந்தா அப்படி எல்லாம் வருமா? பெரிய வெள்ளிக்கிழமை காலங்காத்தால பச்சை தண்ணியில தலை முழுகலைனா யார் அடிச்சா? டாக்டர் போன் பண்ணுமா? பிள்ளைங்க தும்னா உபதேசம், நான் தும்னா டாக்டரா? ஒன்னாதான் மாத்த முடியல, பசங்களையாவது திருத்தலாம்னு பார்த்தேன். சரி சரிவா. தும்மல் வந்தா தும்மித்தான ஆகணும். சோமா நீ ஒரு தடவை தும்மிட்டே தும்மு. பிள்ளையோட சேர்ந்து இருக்கேன், உங்களுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ. சரி சரி வா. லட்சுமி லட்சுமி இங்க பார், டின்னர் வேண்டாம்னு சொல்லிடுமா? வேண்டாம், இப்பெல்லாம் இது சாதாரணமா வர மயக்கம்தான். சரி அப்ப போங்கப்பா, வாங்க போலாம். நீ சாப்பிடுங்க, பரவாயில்லப்பா நீ சாப்பிடு. பெரியவங்க நீங்க, உங்களை காக்க வச்சுட்டா சாப்பிடுது, சாப்பிடுங்க. அயல் நாட்டு போய் படிச்சு பட்டம் வாங்கி வந்து இப்படி ஒரு புள்ளைய ஆச்சரியமா இருக்க. இதோ எனக்கு இருக்க மோட்டர் பைக் திருட மாதிரி. எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். என்னடா முணுமுணுக்கிற? சும்மா இருங்கப்பா. எப்படா சும்மா இருக்கிறது? நீயும் உன் தலையும் ஜடநாய் மாதிரி. அப்பா கூட்டத்துல மானத்தை வாங்காதீங்க. அப்படியாவது திருத்தியான்னு பாக்குறேன்டா. ராஜே விடப்பா, பஞ்ச நூலாக்கணுமே தவிர நூலை பஞ்சாக்க முடியாது. வளர விட்டுட்டு மனவேதனை படுறதுல அர்த்தமே இல்ல. சுந்தர் நீ கொடுத்து வச்சோம்பா. ஏண்டா அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தெரியுமாடா? அத்தனை தங்கண்டா? தெரியும் தெரியும், பாபு குமார் தானே, பேரை தெரிஞ்சா மட்டும் போதுமாடா, பழக்க வழக்கம் தெரியவாடா. சுந்தர் நீ சொல்லு. என் பிள்ளைங்களை நான் வளர்த்திருக்கிற விதம் அப்படி எல்லாம் சொல்லிக்கலாம், நடக்கிறது யாருக்கு தெரியும்? ஏண்டா பிரமை பண்ண,
நாலு பேர் நல்லா சொல்ற மாதிரி நடந்துக்கலையே. இனிமேலாவது அவங்க சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேளுங்க. பாபு நாட்டிக்காரி சுபத்ரா மகளோட ஊர் சுத்துறான். உண்மை நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒன்னு சும்மா இருக்க முடியாது. வீட்டுல பூனையா இருக்கிற பிள்ளைங்க வெளியில எப்படி திரியறானே ஹோட்டல் என்ஜாயில போய் பாருங்க. பாபு வா பாபு அந்த அளவுக்கு நாங்க உன்னை கட்டு பாருங்க. கையில் என்னங்க? கையிலையா? கையில ஒண்ணு இல்ல. பாத்தீங்களா யார? நம்ம பாபு தான். எனக்கு நிச்சயமா தெரியுங்க, அது உண்மையா இருக்காது. நான் இன்னும் சாகாம இருக்கிறதா? நான் மானசனா இருந்தா என் நேரம் செத்துருக்க. அப்போ அவன் என்னங்க நடந்தது எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. மறுபடியும் நான் பட்ட அவமானத்தெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்ல சொல்றியா? நான் சொல்றேன், அவமானப்பட்டது அவர் இல்ல, நான் தான். பாபு நீ குடிச்சிட்டு வந்திருக்க. மனம் திறந்து சில உண்மைகளை பேச போறேன். அதுக்கான தைரியத்தை இந்த பாட்டில் அடைச்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கிற எரிமலை வெடிக்க போகுது. நாலு பேருக்கு முன்னாலே என்ன கை நீட்டி அடிச்சுட்டாருல? போடா முட்டாள், அன்புக்கு எல்லா உரிமையும் உண்டுடா. அடிக்கிற கைதான் அணைக்கும். இல்ல, உலகத்துல அன்பு பாசம் எல்லாம் போய் ஆட்டுக்கு தீனி வைக்கிறது அதோட மாமிசத்துக்கு, மாட்டுக்கு தீவன நினைக்கிறது பாலுக்கு. அதே மாதிரி மகன் கிட்ட பாசம் வச்சிருக்கிறது எதையோ எதிர்பார்த்துதான். உங்ககிட்ட அவர் என்னடா எதிர்பார்த்தாரு? சொத்து சுகத்தையா? இல்லடா, நல்ல பண்பை, பழக்க வழக்கத்தை. அது தப்பா? வேற நாங்க எல்லாரும் அடிமையாவே வாழணும்னு ஆசைப்பட்டாரு. நாலு பேருக்கு மத்தியில எங்களை மிருகங்களோட கேவலமா வளர்த்தினாரு. அவ்வளவு ஏன் தன்னோட சுய கௌரவத்தை உயர்த்திக்கிறதுக்காகத்தான் எங்களெல்லாம் பிள்ளைங்க வச்சிருக்காரு. தம்பி தங்க அப்பா எல்லா உறவும் என்னோட முடிச்சு போச்சு. ஏண்டா தாய் உறவை மட்டும் முடிக்கல? அத மட்டும் என்னால முடிக்க முடியல. அவரே இல்லடா எனக்கு உனக்கு ஏதுடா உறவு? சிங்கம் மாதிரி தலை நிமிந்து இருந்தவரே பாசங்கிற வலையில கட்டி போட்டு தலைகுனிய வச்சுட்டேடா. போதும்டா அவமானம். அவமானப்பட்டது அவர் இல்ல, நாங்கதான். எங்களுக்கு உள்ள இருக்கு உணர்ச்சி இருக்கு. நாங்க ஒண்ணு பொம்மை இல்ல. பிள்ளைகளுக்கு மதிப்பு சுதந்திரம் கொடுக்க தெரியாதவங்க தகப்பல் தாளத்துக்கே யோக்கியாதவங்க. முதல்ல ஒன்ன யோக்கியனா மாத்திக்கடா. உலகத்துல ஒரு அயோக்கியன் குறைவும். விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அயோக்கியதனமா? நல்ல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வாழ்க்கை புயல்ல துறைமுக மாதிரி. அதே நேரத்தில் இந்த மாதிரி கேவலமான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது துறைமுகத்துல புயல் மாதிரி. இந்த வீட்டுல இத்தனை வருஷமா இல்லாத புயலா இனிமே வீச போகுது. அப்பா எல்லா உணர்ச்சிகளும் என்னைக்குமே உறங்கி போயிடுறது இல்ல. யோசிச்சு பேசு. நிறுத்துடா, முன்ன விட அவருக்கு எல்லாம் தெரியும். இல்ல அவருக்கு எதுவுமே தெரியாது. அவரை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுட்டு இந்த வீட்டையே உலகம் நினைச்சிட்டு இருக்காரு. அது முட்டாள்தனம். பாபு ஜாக்கிரதை, குடிச்சிட்டு கண்டபடி பேசுறேன். இது அவரு வீடு, அவரு சொர்க்கம், அவரு கடைங்க இஷ்டப்படி இருக்கிறதா? இது இல்ல போயிடுவீங்க. போறேன். நரகத்துல எவன் இருப்பான்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு மனைவியா வர போறவோ நாட்டிக்காரி மகளா இருக்கலாம், ஆனா அவதான் எனக்கு முக்கியம். அவளை பத்தி யாராவது ஏதாவது பேசுறீங்க என்னடா செய்வேன்?
மங்கஜா உனக்கு தெரியாதா அந்த பொண்ணு சோபா அவங்க அப்பா வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாது அவளை கேட்க வேண்டியதே இல்ல ஆமா நான் தான் எங்க அப்பா சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் நான் தான் அனுபவிக்கிறேன் மகனே அந்த சோபாவுக்கு உங்க அம்மா மாதிரியே சமைக்க தெரியாது என்ன செய்ய போற பரவாயில்லப்பா நம்ம பரம்பரை தொழில் தான் கையில இருக்க உங்க ஆசீர்வாதம் தான் தேவை எப்படி நம்ம பையன் நீங்க தான் மெச்சுக்கணும் என்னது பால்கோவா ஸ்வீட்டா இன்னைக்கு என்ன விசேஷம் பாபுக்கு பிறந்த நாள் வழக்கமா இந்த நாள்ல பால்கோவா செய்யறது அவன் இல்லைங்கிறதே எனக்கு மறந்து போச்சு செய்ய சொல்லிட்டேன் தம்பி உனக்கும் தான் பால்கோவா பிடிக்குமே சாப்பிடுப்பா வேண்டாம் சாப்பிடு தம்பி வேணாம் உனக்கு வேண்டாம் பரவாயில்ல வச்சிரு எனக்கு ஏன் வேண்டாம் எல்லாத்தையும் நான் சாப்பிடுறேன் இது என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்காக பாபு எவ்வளவு சண்டை போட்டிருக்கான் நான் சாப்பிட்டேன் அவன் சாப்பிட்டான் நான் சாப்பிடல லிட்டர்ஸ் போடு நீ ஒருத்தி தான் இது வரைக்கும் சொல்லாம இருந்த நீ சொல்லிட்டில ரொம்ப சந்தோஷம் என்ன மன்னிச்சிடுங்க உங்க மனசை புண்படுத்திட்டேன் தம்பி வாங்க 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 இடத்துல கொஞ்சம் பணம் பத்தாம போயிடுச்சு கொஞ்சம் ஞாபகம் வந்தது வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் எவ்வளவு வேணும் ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது தம்பி கூப்பிட்டியாப்பா 100 ரூபாய் எடுத்துட்டு வாங்க ஏன் நம்ம தயங்குறீங்க பணத்தை காணுமே எங்கேயாவது மறந்து வச்சிருப்பீங்க நான் அப்படி மறக்க மாட்டேனே அப்புறம் எப்படி காணாம போகும் என்னடாச்சு நான் என் பொண்டாட்டிக்கு 200 ரூபாய் பணம் அனுப்பிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன் வர்ற வழியில மணி ஆடுற ரசீது பறந்து போய் ஒரு குப்பை தொட்டியில விழுந்துருச்சு அதை எடுக்கலாம்னு போனேன் அங்க ஒரு நாய் எச்சியலைய நக்கிக்கிட்டு இருந்தது நானும் அதுக்குத்தான் வர்றேன்னு நினைச்சு என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு நான் ஓடி வந்துட்டேன் ஆமா ஏது இந்த 200 ரூபாய் ஏன் இந்த பீரோல இந்த 200 ரூபாய் காணும் ஐயோ சத்தியமா
நான் திருடலங்க என் மேல வீணா பழிய போட்டாதீங்க தம்பி இப்படி எல்லாம் கேட்டா உண்மை சொல்ல மாட்டான் வேலை எல்லாம் ஒடிச்சா தான் விஜய் வெளியில வரும் இல்ல வீட்ல என்னென்ன காண போட்டு நல்லா பாருங்க ஆமாங்க இந்த வீட்ல விளக்கமா காணா போனா கூட அதுலயும் ஒரு தங்கப்புடி இருந்ததுன்னு சொல்லுவீங்க ஏண்டா நான் ஏழையாச்சே வேதாந்தமா பேசுறேன் உண்மை சொல்லு இல்ல முதுகுத்தோல உரிச்சிருவேன் நான் ஏழையா திருடன் எனக்கு தான் இங்க நல்ல சாப்பாடு துணிமணி போதுமான அளவு சம்பளம் இத்தனையும் தான் கிடைக்குது இத்தனையும் கிடைக்கும் போது ஏன் திருடன்னு கேக்குறேன் ஐயா என்ன அடியுங்க புல்லுங்க சத்தியமா சொல்றேன் நான் திருடலைங்க அப்ப உனக்கு ஏதோ அந்த 200 ரூபாய் வாயை கட்டி வயித்த கட்டி சேர்த்த படமுங்க அப்பா இது முகம் இருக்குது இது என்ன தெரியுது இவன் தான் அந்த படத்தை இருக்கு கண்ணே உங்க முகம் கூட வேற வேறு இருக்குது அப்பப்பா பாத்தீங்களா என்ன எழுந்து பேசலாம் அதுவும் உன் வீட்டுல ஏண்டா அப்படி செஞ்ச என்னங்க இதெல்லாம் சோதனையா இருக்கு உனக்கு தாடா சோறு போட்டேன் துணிமணி கொடுத்தேன் அவனுக்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்லையாடா கேது உன்னை அடிக்க பெல்ட் வாங்கினேன் இப்ப நீயே சொல்லு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறதா தண்டனை கொடுக்க நடிகைக்கு தவறுக்கு யார் தவறு செய்வா நீங்க அப்படி என்னடா அவனுக்கு குறை வச்சாரு என் சொந்த செலவுக்கு ஏதாவது காசு கொடுத்தாரா எனக்கு சில ஆசைங்க சில தேவைங்க இருக்குங்கிறத என்னைக்காவது உணர்ந்துருப்பாரா இந்த வீட்டுல எல்லா இருந்தும் ஒண்ணு இல்லாதான் நான் வாழ்ந்தேன் இந்த வாழ்க்கையை எச்சையில திங்கிற நாய் கூட மதிக்காது குமார் பெத்தவங்க வயிறு அறிஞ்சா பிள்ளைங்க வாழ்வு நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பேசாதப்பா நீ நல்லா இருக்கணும் போதுமே நாங்க நல்லா இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் கண்டிப்பா சிக்கணும் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அழுங்க தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்பாவை எதிர்த்து பேசலாமா முதல் உள்ள போ சரி நீங்க சொல்றீங்களா நான் உள்ள போறேன் இல்ல நான் சொல்றேன் போடா வெளியே என்னங்க லட்சுமி போடா வெளியே நான் ரெடி நான் ரெடிப்பா அப்பா நான் ரெடி நீ ரெடி நான் ரெடி உம்மா தான் ரெடி இல்ல ஏய் வெக்கத்து விட்டு அவனே ரெடிங்கிறான் அவன் தான் பொண்ணு பார்க்க போறான் உன்னை யாரும் பொண்ணு பார்க்க வரல வந்துட்டங்க அப்பா போலாண்டா சம்பந்திக்கார் வந்திருக்காங்க வாங்க பேர வந்திருக்கிறோம் பொண்ணுக்கு என்ன கொடுப்பேன் என்ன கேட்டாலும் தரட்டா பொண்ணு பெத்தவராஜ் ஆனா கேட்கறத பாத்துக்க பெரிய புள்ளி என்ன கேட்போம் அவங்கதான் சோபாவே நம்ம கொடுக்க போறாங்களே இல்ல இவ்வளவு சுரமா முடிச்சுட்டேன் முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம் ஒண்ணு கேக்குற ஒண்ணு கல்யாணமா பங்கஜா பங்கஜா அம்மா பங்கஜா வேற ஒண்ணு இல்லைங்க சோபா கிட்டே ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமான்னு கேக்குறேன் ஏய் என் மகன் என்ன விட மோசமடா இப்பவே பொண்டாட்டி கன்சல் பண்றான் அவளே இப்ப கேக்குறது எல்லாம் நம்ம முடிவுதான் இருந்தாலும் அவ மனசையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இல்ல அவ யாருகிட்டயும் மனம் விட்டு பேச மாட்டான் அதுவும் அப்பாவுக்கு முன்னாலே வாயை திறக்க மாட்டான் அவ்வளவு பயம் சரி சரி யாரும் கேட்க வேண்டாம் என் மருமக தானே நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இத பாருங்க நீங்க காசு சாப்பிட்டுருங்க ஏண்டா வரதராஜா நமக்குள்ள ஃபார்மாலிட்டி எல்லாம் அவசியம் தானா சின்ன வயசுல இருந்தே ஓ மகதான் எங்க மருமகன் தீர்மானம் பண்ணிட்டோம் இருந்தாலும் அருணுடைய திருப்திக்கா தாண்டா இருந்த லட்சுமி நகை பகையெல்லாம் பேசிக்கம்மா அந்தம்மா நகையில ஒண்ணு பகை வருது பத்தியா சீதனம்ங்கிறது கொடுக்கறவங்க மனசையும் வசதியும் பொறுத்துதான் இருக்கணும் அதுவும் தவிர நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்து சம்மந்தியாக போறோம் இந்த நகை பகையெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கு பங்கஜா நீ இல்லாமலே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டோம் அந்த கோபத்துல சோபா நம்ம வீட்டுக்கு வந்ததும் நீ மாமியார் கூட போய் காட்டிடாத அதுக்கு சந்தர்ப்பமே இல்லைங்க என்னது எனக்கு தெரியாம நீ நல்லவளா மாறிட்டியா அது இல்லைங்க சோபாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா இஷ்டம் இல்லையா அவளுக்கு இன்னொரு அபிப்பிராயம் இருக்கட்டுங்க பரவாயில்ல இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் வெரி சாரி சுந்தர் உன் மகளை கேட்டது ஒரு விதத்தில் நல்லதா போச்சு அங்க வரோம் சோபா
என்ன சொல்லு? எனக்கு கல்யாணமே வேண்டாம், பயமா இருக்கு. எனக்கு வரப்போறவரும் அப்பா மாதிரி இருந்துட்டா என்ன? அப்புறம் உன் வாழ்க்கை மாதிரியே ஆயிடுமே பையன் வாழ்க்கையும். படி என்ன சொன்ன? அப்படி என்னடி உங்க அப்பா எனக்கு மோசமான வாழ்க்கை கொடுத்திருக்காரு? பின் என்னம்மா, அவருக்கு பிடிச்ச புடவையை கட்டிக்கிற, அவருக்கு பிடிச்சதை சாப்பிடுற, அவர் நடக்க சொன்னபடி எல்லாம் நடக்கிற, அவர் கோவிப்பாரோ கோவிப்பாரோன்னு பயப்படுற, சாட்டைக்கு நடுங்கிற சர்க்கஸ் மிருகம் மாதிரி நீ எதுக்கு எடுத்தாலும் நடுங்கிக்கிட்டே இருக்க. இப்ப வீட்டுல ஒரு நாளைக்காவது சுதந்திரமா உன் இஷ்டத்துக்கு நீ நினைச்சபடி எதையாவது செஞ்சிருக்கியா? எல்லாம் அவரு அவரு அவரு. இந்த அடிமை வாழ்க்கை தேவையா? கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவனும் வாழ்றதாண்டி வாழ்க்கை. எனக்கு கிடைச்ச ஒரு மாதிரி உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன். அவர் மனச பத்தி என்ன தவிர வேற யாருக்கும் தெரியறதுக்கு நியாயம் இல்லை. நீங்க எல்லாம் அவரை கல்லா பாக்குறீங்க, நான் தெய்வமா பாக்குறேன். பாக்குறவங்க மனச பொறுத்து தாண்டி கல்லும் தெய்வமும். லட்சுமி, சோபா புரியாமத்தான் பேசுறான்னு நினைச்சேன், புரிஞ்சுதான் பேசிருக்கா. என்ன அங்க புரிஞ்சு பேசுறா? புனிதமான தாம்பத்தியங்கிறது பொருள் காட்சி இல்ல, நாலு தெருவுக்குள்ள இருக்கிற ரெண்டு ஜீவனுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கிருந்து நாம ஆட்டி விட்ட தொட்டில் ஆடினவோ, நாம உருட்டி விட்ட வண்டியில நடப்பழகினவோ, இப்ப நமக்கே வாழ்க்கை சொல்லி தருதா? இதோ பாருடி, வாங்கி அனுபவிக்கிறது அன்பு இல்ல, கொடுத்து அனுபவிக்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா உனக்கு தெரியல? இது வரைக்கும் நீ எங்களுக்கு மகளாத்தான் வாழ்ந்திருக்கிற, ஒருத்தருக்கு மனைவியா வாழ்ந்தது இல்ல. உங்களுக்கு மகளா வாழ்ந்ததுனாலதான் இன்னொருத்தனுக்கு மனைவியா வாழ பயப்படுறேன். நான் வாழ போற வீடும் இது மாதிரி ஜெயிலா இருந்ததுன்னா என் கண்ணு முன்னாள் உன்னை பெண்ண கடமைக்காக ஆயத்துள்ள வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய செஞ்சிருவாரு. ஒரு நாள் கூட நீங்க சொன்னதில்லையே, நம்ம பிள்ளைங்கதான் உங்க மனசு உடைச்சிட்டாங்க. டாக்டர் வர சொல்லட்டுமா? எனக்காக டாக்டர் இங்க வந்ததா இருக்க கூடாது. அதோட இனிமே நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நடந்த எல்லாம் மறந்துருங்க. வாங்க டாக்டர்ட்ட போலாம். வேண்டாம் லட்சுமி, இப்ப நீங்க வரலன்னா இந்த வீட்டுல நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், பட்டினி கிடந்தே செத்துருவேன். தயவு செஞ்சு எனக்காக வாங்க. உனக்காக வர்ற லட்சுமி. வாங்க வாங்க. என்ன தம்பை சேதமா வந்திருக்கீங்க? என்னம்மா சௌக்கியமா? சௌக்கியமா இருந்தா இங்கேயே வர்றீங்க? ஐ மீன் யாருக்கு அசௌகரியம்? ஏன் எங்க ரெண்டு பேசணும்? உள்ள வாங்க வாங்க வாங்க. இந்த டாக்டர் வீட்டுக்கு வர ஹேபிட்டே எனக்கு பிடிக்கிறது இல்ல. ஒன்னா கேக்குறா, நான் போய் தாவறேன். இப்படியேதான் மார்க்கரன் கம்பெனி மடிவேல் முந்தா நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான். நேத்து சாயங்காலம் 4 மணிக்கு பாடிய தூக்கிட்டாங்க. டாக்டர் சும்மா ஹியூமன் தமாஷ். உங்க தமாஷ் இருக்கட்டும், முதல்ல நான் இவரை பத்தி சொல்றது கேளுங்க. யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் இஸ் பெட்டர் ஹாஃப், யூ நோ ஹிம் பெட்டர். சொல்லுங்க. அவ என்ன சொல்றது டாக்டர்? நான் சொல்றேன், பிளட் பிரஷர் தலைக்கு ஏறிடுச்சு, அதனால காலையில மயக்கம் வருது. மிந்தி எல்லாம் மாடிப்படிய 4-8 தாண்டி போயிடுவேன், இப்ப வாசப்படிய தாண்டினாலே மூச்சு வாங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வயசாயி போச்சு. டாக்டர் நான் உங்களை கேட்கிறேன், நான் அடிக்கடி சத்தம் போடுறேன். எதுக்காக சத்தம் போடுறேன்? காரணம் இல்லாம நான் சத்தம் போடுறேன். என்ன டாக்டர் நான் கேட்கறேன், பேசாம இருக்கீங்களே, காரணம் இல்லாம. எழுந்துருங்க. அப்படி வாங்க.
உட்காருங்க டாக்டர். எனக்கு ஒண்ணும் கே வாய் தரங்க. பேசாம இரு. இப்ப நான் ஒரு ஜோக் சொல்லப்பேன். ஒருத்தன் தனக்கு எந்த வித நோயும் இல்லாம என்ன பரிசோதனை பண்ணுங்க என்ன பரிசோதனை பண்ணுங்கன்னு என் உயிரையே எடுத்துட்டான். நானும் தெளிக்காம எல்லாவித பரிசோதனைகளையும் பண்ணிட்டு அடே அப்பா இன்னும் உனக்கு ஒரே ஒரு பரிசோதனை தாண்டா பாக்கி அப்படின்னு சொன்னேன். அதை என்ன பரிசோதனைன்னு கேட்டான். பிரேத பரிசோதனை அப்படின்னு சொன்னேன். என்ன சிரிப்பு நல்லா இல்ல? ஓஹோ தர்மாமீட்டரா? எங்க அந்த பக்கத்து சிரிப்பை காணா? லட்சுமிமா லட்சுமிமா லட்சுமி 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 என்னாச்சு? ஒண்ணும் இல்ல டாக்டர். இது எப்பவுமே சாதாரணமா வர்ற மயக்கம் தான். பாத்தீங்களா டாக்டர், சாதாரண மயக்கமா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இன்னைக்கு தான் டாக்டர் என்கிட்ட இதை சொல்றா. இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட வளர்த்து என் தலையில கள்ள தூக்கி. அம்மா குதிக்காதீங்க, இது நர்சிங் டாக்டர். எனக்கு ஒண்ணும் இல்ல. இவரை நல்லா பாருங்க, காலையில உடம்பெல்லாம் நெருப்பாட்டம் கொதிச்சது, எழுந்திருக்க கூட முடியாம படுத்துட்டு இருந்தாரு. இப்படி நான் அவரை பார்த்ததே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், முதல்ல அவ உடம்ப. ரெண்டு பேரும் சும்மா இருக்கு. சட்டன் ஏஜுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா டெஸ்ட்களையும் பண்ணிக்கிறதுனால உங்க ரெண்டு பேருக்கும் பிளட் டெஸ்ட்ல இருந்து ஹார்ட் டெஸ்ட் வரைக்கும் எல்லா டெஸ்ட்களையும் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் மருந்து தரேன். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. அடுத்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு டான் இங்க வந்து விழுந்துருங்க, ரிசல்ட் சொல்லிவிடு. அம்மா நீங்களும் அலட்சியப்படுத்தாதீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. என்னடா வரதராஜா, என்ன ஒரு வாரமா ஆளையே காணோம்? ஒரு கேஸ் விஷயமா திண்ணமேல கேம்ப் போயிருந்தேன். ஆமா என்ன தம்பது சமேதரா ஜோடியா டாக்டர் டெஸ்ட் போயிட்டு வந்தீங்களாமே, வீட்டுல ஏதாவது விசேஷமா? சும்மா இருங்க, எங்க போனாலும் இதே பேசிதானே. நம்ம வீட்டுல நடக்கல. நேத்து 3 தடவை வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு வந்துட்டா. நான் உடனே ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்து எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரே நாள்ல 3 ஷோ சினிமா பாத்துக்கிறா. நான் ஒன்னும் சினிமா போகல, கச்சேரி போயிருந்தேன். அதுவும் கிடையாது, நான் வாங்கி கொடுத்த வயிறு நெக்லஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டத்தான். நம்ம என்ன புதுசா வாக்கிங் ஸ்டிக் இதுவா? திடீர்னு என் 2 காலுக்கும் சக்தி இல்லாம போயிடுச்சு. ஒரு ஊன்றுகோல் தேவைப்பட்டது, வாங்கிட்டேன். ஹலோ, யாரு? ஓ நீங்களம்மா? கொஞ்சம் இருங்க, இத பார்த்து சொல்லிடுறேன். வெளியில அந்த பேஷண்டோட ஊண்டு தீடாயிருக்கு, அசிஸ்டன்ட் ராமகிருஷ்ண அட்டன் பண்ணிட்டு இருக்கான், ஸ்டிச்சஸ் தேவைப்படலாம். உட்காருங்க மிஸ்டர் சந்திரன். டாக்டர், லட்சுமிக்கு எடுத்த டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. அவளுக்கு ஒண்ணு இல்லையே. உங்களுக்கு பிளட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனால பரவாயில்ல, கியூர் பண்ணிக்கலாம். டாக்டர் என்ன விடுங்க, லட்சுமி டெஸ்ட் எல்லாம் பாத்துட்டீங்களா? உங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தரேன், ஒழுங்கா சாப்பிடுங்க, அது போதும். டாக்டர் புரிஞ்சு போச்சு, எனக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, லட்சுமிக்கு ஒண்ணு இல்லை, அப்படித்தானே? என்ன டாக்டர் இந்நேரம் 100 ஜோக் அடிச்சிருப்பீங்க? மூட அவுட்டா? வீட்டுல ஏதாவது தகராறா? இல்ல நோயாளி யாரையாவது தவற விட்டீங்களா? தவற விட்டுடுவேணும்னு தான் பயமா இருக்கு. எனக்கு ஒன்னும் புரியல டாக்டர். எனக்கு தான் ஒன்றும் புரியல. என்ன, நான் உங்க குடும்ப டாக்டர் மட்டும் இல்ல, நெருங்கிய நண்பனும் கூட இல்லையா? டாக்டர் விஷயத்தை சொல்லுங்க. லக்ஷ்மிக்கு பிளட் கேன்சர். டாக்டர் என்ன சொன்னீங்க? லக்ஷ்மிக்கு புத்துநோயா? இட் கான்ட் பி, இட் கான்ட். டாக்டர் தப்பா நினைக்காங்க, நான் யாராவது பெரிய டாக்டர் கிட்ட இந்த மாதிரி விஷயத்துல அவசரப்பட்டு நான் ஒரு முடிவுக்கு வருவேனா? நானே நேர்ல போய் 1 தடவைக்கு 2 தடவையா எல்லா ஸ்பெஷலிஸ்டுகள் கிட்டேயும் தனித்தனியா கேட்டு பார்த்துட்டேன். லட்சுமி ரொம்ப நாளா இந்த நோயை வளர விட்டுட்டாங்க. டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, எப்படியாவது என் லட்சுமியை குணப்படுத்துங்க. அவ பூ மாதிரி டாக்டர், எந்த நோயும் தாங்க மாட்டான். டாக்டரால பிரிஸ்கிரிப்ஷனா எழுத முடியுமே தவிர தலையெழுத்தை மாத்தி எழுத முடியறது இல்லையே. லட்சுமி டாக்டரால காப்பாற்றப்பட வேண்டிய கட்டத்தை கடந்தாச்சு. அவங்க ரத்தத்துல புத்துநோய் கிருமிகள் விஷமா பரவிடுச்சு. டாக்டர் ஏ லட்சுமிக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கறீங்களா? இதுவேளை நீங்க செய்யக்கூடியதெல்லாம் அவங்க உயிரோடு இருக்க போற அந்த கொஞ்ச நாளைக்கு எவ்வளவு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர முடியுமோ அதை செய்யுங்க. கொஞ்ச நாளா ஏ லட்சுமி என்னோட வாழ போறது? கொஞ்ச நாளைக்கு தானா? ஆமா, அதோட ஒரு முக்கியமான சமாச்சாரம். இந்த நோய் அவங்களுக்கு இருக்குன்னு, அவங்க முடிவு நெருங்கிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க.
நோயாளிக்கு முதல்ல எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, பசியே எடுக்காது, அடிக்கடி மூச்சு வாங்கும், முகமெல்லாம் வெளறி போகும், வேர்க்கும், காய்ச்சல் அதிகமாகி நெருப்பா கொதிக்கும், கடைசியில உடம்பெல்லாம் குப்பளங்கள் ஏற்படும். டாக்டர், அதை பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டர், உயிரோட இருக்க மாட்டேன். ஹலோ 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 கண்ணுக்குட்டி பிரிஞ்சாலே மாடு பல நாள் துடிக்குது, பாபு என் பக்கத்துல இருந்தானா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், சின்னவன் என் முந்தானிய பிடிச்சுக்கிட்டே அலைவா. லட்சுமி, உங்க மனச நோகடு இல்ல லட்சுமி, கழுத்துல கட்டி இருக்கிற கயத்துக்கும் கருவுல சுத்தி இருக்கிற நஞ்சு கொடிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தகப்பனுக்கு இருக்கிற வைராக்கியமும் பிடிவாதமும் தாய்க்கு இருக்கிறதுல போல் இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாசம் ஒண்ணுதான், தட் இஸ் நேச்சுரல். ஆனா பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, தட் இஸ் ஆல்சோ நேச்சுரல். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடமே இருந்ததில்லை. ஏன்னா சின்ன வயசுலயே என் அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. லட்சுமி, எனக்கு அன்பு பாசம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே நீ தானே. பேசிட்டு இருக்கீங்க, சாப்பாடு போடுறேன். லட்சுமி, இனிமே நான் தான் உனக்கு சாப்பாடு போட போறேன், சின்ன சின்ன உதவி எல்லாம் செய்ய போறேன். நீங்களா என்னங்கது, உபச்சாரம் எல்லாம் தனியா நடக்குது. இத்தனை நாள் எனக்காக ஓடி ஓடி உழைச்சியே, உனக்காக கொஞ்ச நாள் உதவி செய்யக்கூடாதா? கருமித்தனமா ஏன் கொஞ்ச நாள்னு சொல்றீங்க, ரொம்ப நாள்னு சொல்லுங்க. ஆமா, டாக்டர் போனீங்களே, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? ஏன் உடம்புக்கு என்ன, என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்தேன், பின்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? லட்சுமி, மனசு சரியில்லை. எல்லாம் கிரகம் செய்யற வேலை, நாளைக்கு நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். கோவிலுக்கு எத்தனை மணிக்கு போறேன்? உங்களால கார் அனுப்ப முடியலன்னா பரவாயில்ல, நான் டாக்ஸிலே போயிட்டு வந்துறேன். அதுக்குல்ல லட்சுமி, நானும் உன் கூட கோவிலுக்கு வரேன். நீங்களா கோயிலுக்கு வரீங்களா? ஆச்சரியமா இருக்கேன். ஆமா, கோயில சாமி கிட்ட வந்து என்ன பிரார்த்தனை பண்ணிக்க போறீங்க? ஏ லட்சுமிக்கு தீர்க்காயுஷ கொடுன்னு பிரார்த்தனை பண்ண போறேன். வேண்டாங்க. என்ன சொல்ற? நான் தீர்க்க சுமங்கலியா போடணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. லட்சுமி, லட்சுமி வாங்க. எந்த வீட்டுல இருக்காரு? Thank you.
பாபு இல்லையா? இன்னும் வரல. பெட்ரோல் பங்க்ல விசாரிச்சேன், அவங்கதான் அந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. ஆனா நீங்க இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கேன். இன்னும் ரெண்டு பேரும் அப்படியேதான் இருக்கீங்களா? தரைய பாத்துக்கிட்டே பேசினா ஒண்ணும் புரியாது. என்ன பார்த்தே பேசலாம். நான் உங்க மருமகதான். ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஒரு வசதியான டான்சரோட பொண்ணுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்க? மனசு விசாலமா இருக்கும்போது இடத்த பத்தி என்ன இருக்குது மாமா? உங்களுக்கு அவர் மேல கோபம், வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை போயிட்டா இன்னொரு பிள்ளை இருக்காங்க. எனக்கு யாருமே இல்லையே. நீயும் ஒதுக்கிட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்லைன்னு அவர் வந்து நின்னார். ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எங்க அம்மா எனக்கு தடவி வச்சாங்க. அவர் மனசால நினைச்சதுக்கு அப்புறம் மறந்துட முடியுமா? நான் ஒரு பொண்ணாச்சே, அவர் பின்னாலேயே வந்துட்டேன். உங்களை நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க மாமா, காஃபி கொண்டுறேன். நீங்க காஃபில சர்க்கரை இல்லாம தானே சாப்பிடுங்க. இதை கொண்டுறேன். நான் காஃபி சாப்பிட வரல, தன்மானத்தை விட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாமா, என்கிட்ட இருந்து அவர் பிரிச்சிடாதீங்க மாமா. நீங்க நினைக்கிறபடி நான் தவறானவல்ல. இந்த தாலி தப்பா சொல்றேன். என்ன சோதிக்கணும்னு நீங்க நினைச்சா என் கண்ணீர் முழுவதும் உங்க காலடியில கொட்ட தயாரா இருக்கு. என்ன நம்புங்க மாமா, என்ன நம்புங்க. என்கிட்ட இருந்து அவர் பிரிச்சிடாதீங்க மாமா, பிரிச்சிடாதீங்க. எழுந்துருமா, எழுந்துரு. உங்ககிட்ட இருந்து அவனை பிரிச்சு கூட்டிட்டு போகிறான் வரல. எங்க வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்த கீதராகம் எங்களை விட்டு போக போகுது. அது ஆத்ம சாந்திக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? உங்க அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதுக்காகத்தான் பாபுவை கூட்டிட்டு போக வந்தேன். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்படின்னு சொல்லாதீங்க மாமா, அவங்க நல்லா இருப்பாங்க. மல்லிகா, மல்லிகா. ஓ, அப்பா வந்திருக்காரா? உன் மனசு நோக்க முடியாது, ஏதாவது பேசியிருப்பாரு. அதான் எங்க அப்பாவுக்கு கை வந்த கலையாச்சே. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அப்பான்னாவது ஒரு வார்த்தை சொன்னியே. அதுக்கு புரியுது. பெட்ரோல் பங்க்ல சிலதைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அவமானம்னு அதை வாங்கிட்டு போறதுக்காக வீடு தேடி வந்திருக்காரா? பத்திரமா வச்சிருக்கேன், ஒரு பைசா கூட செலவு இல்ல. இரு, எடுத்து வரேன். என்னங்க இது? நேரம் தெரியாம கோவப்பட்டீங்க. உங்க வீட்டுக்கு போக தான் வந்திருக்காங்க. நான் என்ன எடுப்பாதை பிள்ளையா இல்ல தோஷம் இல்லாதவனா? இவரு பிள்ளை பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறது இவருக்கு அவமானம் போயிடுச்சா? ஏன் அன்னைக்கு நாலு பேருக்கு மத்தியில எந்த வேலையும் கௌரவமானதான்னு டேபிள தொடக்கி சொன்னாரே, அவர்கிட்ட சொல்லு உழைப்புல எதுவும் கேவலம் இல்லைன்னு. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீ சும்மா இருப்பா, அவன் பேசட்டும். பாபு, இவ்வளவு நேரம் நீ சொன்னதை நான் கேட்டேன். இப்ப நான் பேச ஒரு சின்ன சந்தர்ப்பம் தரியா? நீ நினைக்கிறபடி நான் ரொம்ப கண்டிப்பானவன், கெட்டவன், மனுஷத்தன்மையே இல்லாதவன் இருக்கலாம். அம்மா இருக்காளே, அவளை பத்தி கணவன்கிற முறையில எனக்கும் மகன்கிற முறையில உனக்கும் நல்லா தெரியும். அவ அன்புல ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அவ உன்னை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ அங்க வரலன்னா அப்புறம் நீ என்ன துடிச்சாலும் அவளை பார்க்க முடியாதுரா. ஆமாப்பா, அவளுக்கு பிளட் கேன்சர். பாபு, உங்க அம்மாவுக்கு புத்துநோய் இருக்கிறது அவளுக்கு தெரியாது. எந்த காரணத்தை கூட அவளுக்கு தெரியக்கூடாது. நீயும் அப்படியே நடந்துக்கப்பா. பாபு, இப்ப நான் பழைய சுந்தர் ரொம்ப உடஞ்சு போயிட்டப்பா. அங்க வந்த பிறகு நீ எனக்கு மதிப்பு தரணும்னும் மரியாதை தரணும்னும் அவசியம் இல்லை. அவன் முன்னாடி அப்படி நடிச்சா போதும். நானும் சில சமயங்கள்ல கத்துவேன், கோபப்படுவேன், அதுவும் நடிப்பு தான். ஏன்னா அவ நம்பணும் பாரு. இதெல்லாம் அந்த தீப ஆணையர் வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் போறேன். நீ வந்துருவிய? உனக்கு தானா? என்னங்க? லட்சுமி உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன்.
பரிசா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பரிசு. என்னன்னு சொல்லு, அப்புறம் தாரேன். நீங்க தான் என் பக்கத்திலேயே இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு பரிசு? இன்னொரு பரிசு தர போறேன், அத பார்த்ததும் நீ எல்லாத்தையும் மறந்துட போற. அங்க பாரு. உடம்புக்கு அவளுக்கு என்னடா, நல்லா தான் இருக்கா? என்னடா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? நீ இப்படி கஷ்டப்படணும்னு உனக்கு என்னடா தலையெழுத்து? ஏம்மா, உன் புருஷனுக்கு நல்ல புத்தி சொல்லி கூட்டிட்டு வந்தியா? என்ன மன்னிச்சிடுங்க சார், உங்க கிட்ட இருந்து கொஞ்ச காலம் இவர் பிரிச்சு வச்சுட்டேன். உங்க குடும்பத்துக்கு நான் சமமான அந்தஸ்து இல்லாதவளா இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் உங்க கௌரவத்துக்கு குறைவா நடந்துக்க மாட்டேன். தீர்க்க சுபங்களே ஆயிரும்மா. பாபு, என்னடா நீ குடும்பம் நடத்துன? இவ கழுத்து கையெல்லாம் தொடச்சு வச்சுக்கேடா. அந்த அளவுக்கு பெரிய சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் புள்ள. சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். போய் கையை காலாலும் விட்டு வாங்க. டே முட்டாள், அப்பாவையும் கூட்டிட்டு போடா. வாங்கப்பா. சரிதான்டா, எனக்கு தெரியும் நீ போ. இப்பதானே வந்திருக்காங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ என்ன கூப்பிடுறது, நான் என்ன போறது? நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னமோ தெரியலீங்க, இப்பெல்லாம் எனக்கு பசியே இல்லை, ஜீரணம் ஆக மாட்டேங்குது. என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லை, வா. இந்த அலாரம் ஆறு அடிக்கிறதுக்குள்ள நீ குளிச்சு முழுகி மகாலட்சுமியா என் கண் முன்னால வந்திருப்பியே. இப்ப உன்னையும் மறந்து படுத்திருக்கியே. இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கு. பரவாயில்லையே, இது வரைக்கும் மூணு தடவை சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் சமயக்காரர் காபி கொண்டு வருவாரு. இன்னைக்கு அவராவே வந்திருக்கிறாரே, கதவு திறந்துதான் பாருக்கு, வா. சாப்பிடுங்க, நான் காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்லம்மா. தெரியும், அதனாலதான் உங்களுக்கு ஹாலிஸ் பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க மாமா, காஃபி வச்சுட்டு போ. ஆறி போயிடும், சாப்பிடுங்க. காஃபியா காஃபி பழக்கம் என்ன மாதிரி இருக்கு? ஏன் கோச்சுக்கிறீங்க? காஃபி நல்லா இல்லைன்னா வேற கேளுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பேப்பர் ஏன் வரல? காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுமா. நான் சொன்ன மாதிரியே நீ நடந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. என்ன காலங்காலத்தால கோபம்? யாரோட தகராறு? மாமனாரோடையா மாமியாரோடையா? என்ன நடந்தது சொல்லு. உண்மையாவே அத்தைக்கும் மாமாக்கும் காஃபியும் ஹாலிக்ஸும் கொண்டு போய் கொடுத்தேன். மாமா இதையும் நடிப்பு நினைச்சு எனக்கு நன்றி சொல்றாரு. யாருக்கு யார் நன்றி சொல்றது? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போகும். என்னங்க என்னங்க இப்படி வாங்க? என்ன என்ன அங்க பாருங்க, மொத்தம் 4 ரூபாமா? எப்படி 4 ரூபா?
கோஸ் ஒரு ரூபா, தக்காளி 1.40, 2.40, அப்புறம் தேங்காய் ஒரு ரூபா, 3.40, கருவேப்பிலை கொத்தமல்லி 20 பைசா, மொத்தம் 3 ரூபா 60 பைசா தானே? நான் எங்க அம்மா இதெல்லாம் கண்டேன். யார ஏமாத்து பாக்குறேன்? வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாத? 40 பைசா கூடுதலா எனக்கு கொடுத்தா குறைஞ்சா பழப்படுங்க. ஆப்துல போட்டாலும் அளந்து போடணும். சரி பாபா. அடிக்கடி போடுற என்னமோ தெரியலங்க, கொஞ்ச நாளா ஜீரணமே ஆகறதில்ல. இப்ப நடானா பசிக்கிறதும் இல்ல. நோயாளிக்கு முதல்ல எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது, பசியே எடுக்காது. எங்க அப்படி பலச்சு போய் நிக்கிறீங்க? விளம்பரத்தை இன்னைக்கே பேப்பர்ல போடணும். மேட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? அன்புள்ள குமார், உன் தாய்க்கு உடல்நல சரியில்லை. நடந்தது எல்லாவற்றையும் மறந்து தயவு செய்து உடனே வீட்டுக்கு வரவும். இப்படிக்கு உன் அப்பா சுந்தர். போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? போட்டோ கார்ல வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. பாய் தரேன்னாங்க ப்ரூஃப். சார், கார் சாவியை பையன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, அவன் போய் எடுத்துட்டு வந்துடுவான். பரவாயில்ல, நானே போய் எடுத்து போறேன். வாப்பா. இது அப்பா நடந்து என் மேல என்ன கோவம் இருந்தாலும் ஏதோ பைத்தியக்காரன் அப்படி பேசித்தான். என்ன மன்னிச்சு தயவு செய்து வீட்டுக்கு வாப்பா. எனக்காக இல்லை, உங்க அம்மாவுக்காக. கடைசி காலத்திலேயாவது அவ நிம்மதியா இருக்கட்டும். நான் இனிமே வாயை திறக்க மாட்டேன். பாபு கூட வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட நான் அழைச்சிட்டு வந்ததா சொல்லாதே, நீயா வந்ததா சொல்லு. அப்புறம் குமார், உங்க அம்மா நம்பணுங்கிறதுக்காக நான் சில சமயம் முந்தி மாதிரி கோவமா பேசுவேன். அது வெறும் நடிப்பு தான். நீ அதை தப்பா எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு போயிடாதப்பா. போய் சொல்லிட்டு வாடா குமார். அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை இப்பவாவது உனக்கு வந்தது. அம்மா, என்ன பார்க்காமலே நான் தான் வந்திருக்கேன்னு எப்படிமா அடையாளம் கண்டுபிடிச்ச? வாடா. 18 வருஷம் நீ என் கூடவே இருந்தவன். ஒன்னேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் காலம் இல்லாம போறதுக்காக உன் உருவம் மறந்தா போயிடும். இந்த அம்மாவோட மனச அப்படியா இட போட்டிருக்க? மன்னிச்சிடுமா? நீ என்னடா குத்தம் பண்ண உன்ன மன்னிக்க? குமார், அப்பா உன்னை கூப்பிட வந்தாரா? அப்பா என்ன கூப்பிட வரலம்மா, வந்தா வெக்க கெட்டு வந்திருக்க. சரி சரி, நடந்து எல்லாம் மறந்துட்டு இனிமே நல்ல பிள்ளையாயிரு. அப்பா வந்த உடனே நானே சொல்லி உன்னை ராசி பண்ணி விடு. நீ ராசி பண்ணி விடுவோமா? ஆனா அவர் என்ன தோசின்றவாரு. அவரு எதையுமே மனசுல மறைக்க மாட்டாரு. அப்பா வரப்புல இருக்க, போய் மறைச்சுக்க. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, ஏதாவது சாப்பிடுறீங்களா? உட்காருங்க. என்ன விருந்தாளிய வரவேற்கிற மாதிரி வரவேற்கிற? எங்க குமார பாத்தீங்களா? அவனே தான் நான் பாக்குறேன். பயிர் காஞ்சா தானா வர்றான்? அப்படியே வந்தா அவனை வீட்டுல இருக்க அனுமதிப்பீங்களா? என்ன பண்றது, பெத்து தொலைச்சாச்சு, வந்து தொலைடா சொல்ல வேண்டியதுதான். இன்னும் ஏண்டா ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா வெளியில. நீங்க இருக்க, உங்களுக்கு தெரியாத பயம் வந்ததும் உங்க சார்பா நல்லா திட்டின, பதிலே பேசல, ஓன்னு அழுதுட்டான். அப்புறம்தான் என் மனசு கேட்கல. அதுக்காக என்ன சும்மாறான்னு சொல்லியா? நினைச்சா போறது, நினைச்சா வர்றது, இது என்ன சத்திரமா? அவனை போச்சல்லு.
என்னங்கது போனா போறா குழந்தைக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலையா அதுக்காகவாவது இங்க இருக்கட்டுங்க சரி சரி இருந்து தொலைக்கட்டும் போடா லட்சுமி எப்படியும் உன் இஷ்டப்படி இந்த வீடு நிறைஞ்சு போச்சு சந்தோஷம் தானே வீடு மட்டும் இல்லைங்க என் மனசும் நிறைஞ்சு போச்சு ஆனா என் மனசு என்னங்க புதுசா பாக்குறீங்க லட்சுமி இப்ப ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு புதுசா தான் தெரியல ஏன் தான் இந்த நாட்கள் இவ்வளவு வேகமா போகுதோ தெரியல என்ன என்ன நம்ம லட்சுமி கிட்ட இருந்து போன் வந்ததுங்க பாபாவும் குமாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படியா அதோட அவ மருமகளை பத்தி புகழ்றா புகழ்றா அப்படி புகழ்றா போங்க அதுக்கு ஏன் இப்படி சத்தம் போடுற நம்ம வீட்டுக்கு அது மாதிரி ஒரு மருமக எப்பங்க வர்றது அதானே இந்த வந்துட்டான அவனே கேட்க வேண்டியதானே டேய் உங்க அம்மா கேக்குது பார் இந்த வீட்டுக்கு மருமக எப்ப வரப்போறானு நீ ஏன் பதில் சொல்லு அப்பா சோபாவை பத்தி சின்ன வயசுலயே என் மனசுல ஒரு கற்பனை கோபத்தை வரைஞ்சிட்டீங்க அத என்னால இதுக்குள்ள அழிக்க முடியலப்பா நான் எதிர்பார்த்தேன் பத்தியா இதுல சுந்தர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும் நான் மறந்துட்டேன் ஒரு கையெழுத்து வாங்கி அவன் இல்லன்னா கையெழுத்து போட்டு காலையில அனுப்ப சொல்லு எங்க அவன் காபி சாப்பிட்டு போட்டுங்க நான் என்ன காபி கலக்கல தெரியுமா நீ போட வந்து சாப்பிடல போ சரிப்பா சோபா தான் கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டாளே இவன் ஏங்க அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் பங்கஜா அவ கல்யாணம் தான் வேண்டாம் சொன்னாலே தவிர அருணை வேண்டாம் சொல்லல இந்த பாரு இப்ப நான் அவரை வேணும் தான் அனுப்பி வச்சேன் அருணும் சோபாவும் இத பத்தி தனியா பேசாம நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது சோபா மட்டும் தான் வீட்டுல இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சுந்தர் புகழாம் எனக்கு நல்லா தெரியும் இவன் அங்க போகும்போது சுந்தர் நிச்சயமா இருக்க மாட்டான் சோபா மட்டும்தான் இருப்பான் அந்த காலத்துல உங்க அப்பா வீட்டுல இல்லாத போது நீ போன் பண்ணுவேன் நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படித்தான் வச்சுக்கே ஆரம்பிச்சிட்டீங்களா யாராவது பார்க்க போறாங்க சின்ன வயசுல இருந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னா கண்ணாமிச்சு ஆனவங்க உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகலங்கிறதுக்காக நாம விரோதிகளா பழகணுமா என்ன உனக்கு பிடிக்கல உங்களை எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்க பேண்ட்ல பலகாரம் நிச்சயமா பிடிக்க போகுது பலகாரமா கழுத இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பேசா இருந்த ஒண்ணு ஒரு கேள்விக்கு இப்பவே எனக்கு பதில் கிடைக்காகணும் சொல்றியா சொல்றீங்க நீ வேற யாரையோ விரும்புற அதனால தலை என்ன வேண்டாம்னு சொன்ன நான் உங்களை வேண்டாம்னு சொல்லலையே பின்ன கல்யாணம் தானே வேண்டாம்னு சொன்னேன் அப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் இப்போ என்ன சுபா யோசிக்கிறேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமான்னு யோசிக்கிறேன் கொஞ்சம் இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல காஃபியா போட்டு கொண்டு வரேன் என்னது உனக்கு காஃபி கூட போட தெரியுமா ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைக்கவும் செய்வேன் சமைப்பியா அப்ப நிச்சயமா எங்க வீட்டுல ஒரு புரட்சி நடத்து தான் போவே ஒரு விஷயம் சொல்லி தல அச்சு கோக்குற வேலை இருக்கும் போது எனக்கு முதன் முதல் வந்தது திருமணம் பத்திரிக்கை அந்த திருமணம்ன்ற வார்த்தையில ஒரு ராக கூட சேர்த்துக்கிட்டேன் திருமரணம் இன்னொரு விஷயம் இந்த கல்யாணம் ஆச்சு பாருங்க அந்த பொண்ணு பேர் வந்து சக்கு வாய்ந்த ஸ்ரீதேவி அதை அப்படியே மாத்தி திக்கு வாய்ந்த மூதேவின்னு மாத்திட்டேன் அந்த பொண்ணோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை அதை அப்படியே புளியோதரனை மாத்தி என்னால
ஒரே சிரிப்பா இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான். வர வர அவனுக்கு வாய் அதிகமா போச்சு. வாய் மட்டுமா அதிகமா போச்சு, தர முடியுமா அதிகமா போச்சு. ஒண்ணு சலூனுக்கு அனுப்பணும், இல்ல ரெண்டு ரிப்பரை வாங்கி ஜட பண்ணி விடணும். பாத்தீங்களா அப்ப கூட ஜோக் அடிக்கிறாரு. எங்கம்மா கோயிலுக்கு போறியா? இந்த வீடே கோயில் தானே அத்தை. மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. எதுக்கும்மா? அண்ணி சொன்னா கேளுங்களேம்மா. அப்ப நீங்களும் வாங்க. மல்லிகா என்னன்னு சீக்கிரம் சொல்லுமா, உங்க அத்தை ரொம்ப வெக்கப்படுறா. அத்தை இன்னைக்கு கௌரி விரதம், சுமங்கலி பிரார்த்தனை நாள், பூவும் பொட்டு நினைச்சிருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க வாமா. மகராசியா தீர்க சுமங்கலியா இருமா.
உங்களுக்கு கல்யாணமே எத்தனை வருஷம் ஆகுது? எங்க எத்தனை வருஷம் ஆகுது? லட்சுமி, உன் மருமக வேணும்னு தான் கேட்கிறான், எல்லாம் அவளையே கேளு. புரியுது? என்னம்மா அது, நீதான் சொல்ல. எங்க வீட்டுக்காரர் கேட்டேன், உங்களுக்கு கல்யாணமான ஒரு வருஷத்துல அவர் பிறந்தாராம். இப்ப அவர் வயசு 24 ஆகுது. என்ன சும்மா நினைக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன். அம்மா, நாளையோட உங்களுக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகுது. அட, 25 வருஷமா? கங்கிராச்சுலேஷன். ஏமா, 25 வருஷம் ஆச்சு? 25 வருஷம் என்னம்மா? அவரோட நான் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சலிக்காது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா, எங்க எல்லாருக்கும் நாளைக்கு நல்ல பரிசு தரணும். கொடுத்தா போச்சு. அண்ணம்மா, நாளைக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு ஒரே தடபடலா இருக்கணும். பாபு, பாயசத்துக்கு நான் சக்கரையே போட வேண்டியதில்லை. இந்த சந்தோஷமே தித்திப்பா இருக்கும்பா. பாயசம் சாப்பாடு சின்னிப்ப வரதராஜ ஞாபகம் தான் வருது. அவன சாப்பாட்டு கூப்பிடணும், இல்லாட்டி என் உயிரை எடுத்துருவான். சரி சரி, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, இங்கேயே உட்காந்துக்கிறேன். இந்த வீட்டுக்கு உழைச்சுதாமா இப்படி களைச்சு போயிட்டீங்க? போடா முட்டாள், அதுல எவ்வளவு பெரிய சுகம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப சிரிச்சல்ல, அதனாலதான் நெஞ்சு அடைக்கிறாப்புல. என்னம்மா செய்து தண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. போமா, போங்கப்பா, வாங்கப்பா. எங்க பகல்ல வேல் அதிகமா? ராத்திரில இப்படி வேர்க்குத? வாங்க சாப்பிட போலாம். பரவாயில்ல லட்சுமி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க, அண்ணம்மா எனக்கு சாப்பாடு போடுங்க. நான் இல்லாம நீங்க என்னைக்கு சாப்பிட்டுருக்கீங்க? நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். வாங்க. அப்படியா? வெரி குட், வெரி குட். அவசியம் வர்றேன், அவசியம். தேங்க்யூ. பங்கஜா, 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 பங்கஜா! என்னங்க? நம்ம கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஞாபகம் இல்லைங்க. சரி, நம்ம கல்யாண தண்ணிக்கு உன் ஃப்ரெண்டு நவநீதம் வந்திருந்தாளே, அவ சிகப்பு கலர் புடவை தானே கட்டியிருந்தா? இல்லைங்க, பச்சை கலர் பட்டு புடவை, மஞ்சள் ஜாக்கெட், கையில வயிற வளையல் போட்டிருந்தா, பச்சை கலர் வளையல் போட்டிருந்தா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நம்ம கல்யாணம் என்னைக்கு நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா கல்யாணத்துக்கு வந்திருந்த நவநீதம் எத்தனை வளையல் போட்டிருந்தான்ற அளவுக்கு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். விட மாட்டீங்களே. நமக்கு 1946 கல்யாணம் நடந்தது. 46லயா? அப்ப நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். இல்லைங்க, 49ல. 49? இவன் வயிற்றுல இருந்தான். அப்பா, உங்க கல்யாண தேதி நான் சொல்றேன். என்னடி இவன் சொல்றேங்கிறா? இப்ப தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது? இல்லடி பங்கஜா, நம்ம சுந்தர் இல்ல, சுந்தர் அவனுக்கு நாளையோட கல்யாணம் ஆகி 25 வருஷம் முடியுதான். நாளைக்கு வெள்ளி விழா கொண்டாடி நமக்கு எல்லாம் விருந்து கொடுக்க போறேன்னு சொன்னா, நமக்கு எப்ப வெள்ளி விழா? அப்படி நமக்கு என்னங்க வயசாச்சு? எவன் சொன்னா அவனுக்கு வயசாச்சுன்னு? பல்ல உடப்பேன், எனக்கு வயசாச்சு. இங்க இதன் தெரியாத மேல பங்கஜா, உன்னை ஒண்ணு கேட்கணும் போல இருக்க. கேளுங்க. கேட்குமா? சும்மா கேளுங்க. கேட்டுருவேன். கேளுங்கண்ணா. ஒரு ரெண்டு நேரம் முடி இருந்தது எங்க காணோம். வாங்க. எனக்கு மட்டும்தான்டா. இன்ன வரைக்கும் இவ்வளவு நெருக்கமா இருந்தது இல்ல, அதனாலதான் சந்தோஷத்தை தலகால் புரியாம போயிடுச்சு. பரவாயில்லப்பா, உங்க அம்மா தான் இங்க இல்லையே, எதுக்காக என்கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி வீணா நடிக்கணும்? ஆனா இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்து நான் சொன்னபடியெல்லாம் கேட்டீங்களே, அதுக்காக உங்களுக்கு எல்லாம் 1000 தடவை நன்றி சொன்னாலும். ஏன்பா இப்படி எங்க மனசை புண்படுத்துறீங்க? ஏதோ ஒரு வேகத்துல கொஞ்ச காலம் உங்களை புரிஞ்சிருந்துட்டோம்,
அதுக்காக உங்க மேல ஆசையோ பாசமோ இல்லைன்னு அர்த்தமா? எங்களை நடிக்க சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தது உண்மைதான், ஆனா ஒரு நாள் கூட நாங்க நடிக்கலப்பா. இதை எப்படி நம்ப வைக்கிறதுனே புரியல. எதுக்கு எடுத்தாலும் நன்றி நன்றின்னு சொல்லி நாங்க செலுத்துற அன்பு காணிக்கெல்லாம் விலை கொடுக்கறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? இத்தனை வருஷமா எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் ஒரு நாளாவது நாங்க நன்றி சொல்லியிருப்போமா? அப்படி சொன்னாதான் உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணு வெள்ளி விழா வருஷம்னா சும்மாவா? சும்மா கொஞ்சமா வையுமா, என்னால தாங்க முடியல. மன்னிக்க பூவ சுமக்க முடியலன்னு நீங்களா சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பூவோர் உங்களை மாமா பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவாரு. இத கூடவா தெரிஞ்சு வச்சிருக்க? இது மட்டுமா? இன்னும் எவ்வளவோ விஷயம் தெரியும். என்னம்மா தெரியும்? ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. விஷயம் சொல்ற பாபா, நீ ஏன் ஒண்ணு இல்லன்னு சொல்ற? மல்லிகா நீ சொல்லுமா. நேத்து நாம யாரும் இல்லாத போது உங்க மருமக பிள்ளை இங்க வந்திருக்காரு. மரும பிள்ளையா? ஆமா சோபா, அவர் பேர சொல்லாமல்ல. அத்தை நீ தருண் இங்க வந்திருக்காரு. இவ மனசை எப்படியோ மாத்திட்டாரு, இவனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாராம். அப்படியா? சந்தோஷமா இருமா. அம்மா இன்னொரு விஷயம் இருக்கு, அத நான் சொல்றேன் கேளுங்க. ஒண்ணுமில்லத்தை, உங்களுக்கு ஊர்தா பிடிக்குமேன்னு காய்கறி காய்கிட்ட மாங்காய் கொண்ட சொன்ன, அதத்தான் சொல்றேன். ஆமா ஆமா, அதனாலதான் பாதி எடுத்தாலும் பரவாயில்லன்னு பிரிட்ஜில இருந்த ஊறுகாய் எல்லாம் அண்ணி காணி பண்ணிட்டாங்க. அட திருட்டு பசங்களா, இத நான் முதல்ல அவர்கிட்ட சொல்றேன். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வரப்போறாரு. ஐயோ மறுபடியும் உங்க அப்பா வரப்போறாரா? அது இல்லைங்க, குழந்தை பிறக்க போகுது. லட்சுமி இப்படின்னு என்கிட்ட நீ? தாத்தா வாங்க போறீங்க? அவனை மட்டும் அழைச்சிட்டா போதுமா? இன்னொரு சந்தோஷ சமாச்சாரம் இருக்கு. என்னது? ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்ப போல இருக்கு. அருண் இங்க வந்திருந்தாரா? அவரை கல்யாணம் பண்ணிக்க இவ சம்மதிச்சிட்டாளா? அப்படியா? உன்னை பத்தி தாமா நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா. அப்பா தம்பி இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா நடக்கு. அப்பா இந்த சந்தோஷத்துல பறிச்சு கொடுக்க மறந்துடாதீங்க. உன் கையால இந்த துணி எல்லாம் எடுத்து. என்ன உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. என்னங்க முகத்துல புதுசா பாக்குறீங்க? புதுசா தான் பாக்குறேன். என்ன லட்சுமி உன் முகம் எல்லாம் குப்பளமா இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, வேக்குறோம். காய்ச்சல் அதிகமாகி நெருப்பா கொதிக்கும், கடைசியா உடம்பெல்லாம் குப்பளங்கள் ஏற்படும். எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்ல நாள் அதுவும் எதுக்குடா வைத்தியம்? லட்சுமி உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ உட்காரு. நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, தயவு செஞ்சு என் இஷ்டத்துக்கு என்ன விட்டுடுங்க. டாக்டர் கூப்பிட்டு நேரத்தை வீணாக்கிடாதீங்க. பாபு இந்தடா.
சீக்கிரமா போய் இதையெல்லாம் உடுத்திட்டு வாங்க. நான் ஆசை தீர பார்க்கணும். போங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீங்க வர வர ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க? முன்னெல்லாம் ரொம்ப தைரியமா இருக்கீங்க. அதெல்லாம் காண வெள்ளத்துல கரைஞ்சு போச்சு லட்சுமி. நீங்க வர வர குழந்த மாதிரி ஆயிட்டீங்க. அதனாலதான் கடவுள் என்ன அடவச்சு வேடிக்கை பாக்குறேன். உங்களுக்கு அதுங்க என்ன வராங்க? வாங்க. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கப்பா. மல்லிகா இப்படி வாமா. என்னத்தே நீ உட்கார் லட்சுமி. பரவாயில்லைங்க, நேத்து எவ்வளவு கொடுத்த? 300 ரூபாய். அதுக்கு கணக்கு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் லட்சுமி. நான் சொல்றேன் உட்காரேன். எங்க கணக்க சொல்லு. பால் கார்னுக்கு 120 ரூபாய் 45 பைசா, தையல் மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கு 11 ரூபாய், கௌரி விருத பூஜை செலவுக்கு 50 ரூபாய் 90 பைசா, மீதி 117 ரூபாய் 65 பைசா இருக்கு. உள்ள வச்சுட்டு கொண்டு வரட்டுமா? பாத்தீங்களா, என் கணக்கு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு வழியா என் கணக்கு தீர்ந்து போச்சு. இனிமே எல்லாம் மல்லிகா பாத்துக்கும். இந்த அம்மா இத வச்சுக்க. இத பாருமா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அததான் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா இப்ப நீ வெளியில போல, அப்புறம் உங்க அம்மா உயிரோட பார்க்க முடியாது. எனக்கு ஒண்ணும் இல்லை, ரொம்ப சந்தோஷத்துல ஏற்பட்ட களைப்பு. உங்க அப்பாவோட தனியா கொஞ்ச நேரம் பேசணும், அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். வரீங்களா? பூவோட சேர்ந்து நாறு மணக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த நாரோட உபயோகம் முடிஞ்சு போச்சு. இந்தாங்க என்ன வாழ்த்துங்க, என்ன வாழ்த்துங்க லட்சுமி. உனக்கு ஒண்ணு இல்லை, நீ தைரியமா போதுங்க. சின்ன விளையாட்டுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்க. இன்னுமா எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நீ என்ன சொல்ற? எனக்கு புத்துணோய் இருக்குன்னு டாக்டர் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியுங்க. ஆமாங்க, ஏதோ விஷயமா உங்க கூட பேசுறதுக்காக நான் நர்சிங் ஹோமுக்கு போன் பண்ணேன். நர்ஸ் போன் எடுத்து கீழே வச்சுட்டு போயிட்டான். நீங்களும் டாக்டரும் பேசுனதெல்லாம் தெளிவா என் காதுல விழுந்ததுங்க. லட்சுமி லட்சுமி, உன் சாவ தெரிஞ்சுமா நீ சலிக்காம உடைச்சுக்கிட்டு இருந்த? தூக்கு தண்டனை விதிச்ச கைதிக்கு கூட கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் மரணம் எப்போன்னு தெரியும். ஆனா உனக்கு என்ன வயிற நெஞ்ச லட்சுமி, வயிற நெஞ்சம். உங்க சந்தோஷம் தாங்க என் சந்தோஷம். எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க மறைக்கிறப்போ நான் ஏங்க உங்களை துன்பப்படுத்த? நேரம் வந்துருச்சுங்க. உங்க உத்தரவு இல்லாம என் உயிர் பிரியாதுன்னு சொன்னேன், அதுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஆசீர்வாதிங்க, நான் தீர்க்க சுமங்கலியா போகணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. முடியாது லட்சுமி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை போக அனுமதிக்க மாட்டேன். முத்து முத்தா பிள்ளைங்க, கபரிமான போல பொண்ணு, குடும்ப குத்து விளக்கா மருமக. அது வயிற்றுலையும் பிஞ்சு நான் ரொம்ப கொடுத்து வச்சவா. நிறைஞ்ச வாழ்வு வாழ்ந்துட்டேன். நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன் லட்சுமி. இப்பவும் நான் தீர்க்க சுமங்கலியா உங்க ஆசீர்வாதத்தோடு தான் போக போறேன். என்னங்க மூச்சு ரொம்ப அடைக்குது, நேரம் ஆயிடுச்சு, அனுமதிக்கிறீங்க? ஹலோ ஹலோ
வந்துருச்சு லட்சுமி. நீ அவசரம் அவசரம் சொல்லியே அந்த நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உன் ஆசையை பூர்த்தி செய்ய போற லட்சுமி, உன்னை வாழ்த்த போறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவி. தீர்க்க சுமங்கலி ஆயிருமா, தீர்க்க சுமங்கலி ஆயிரு. என்னாலும் உங்களை பார்க்க முடியலங்க, கண்ணெல்லாம் மங்களா இருக்கு. என்ன கொண்டு போய் உட்காருவீங்க, உட்காருவீங்க. உங்களை விட்டு போக எனக்கு மனசு வரலங்க, என்னால பிரிஞ்சு போக முடியலங்க. உங்க முகம் எங்க, என்ன உங்க மடியில படுக்க வச்சுங்க. என்ன கட்டிப்பிடிங்க, என்ன கட்டிப்பிடிங்க, விட்டுடாதீங்க. உங்களை பிரிஞ்சு போக முடியலங்க, முடியலங்க, முடியலங்க. நீ காலையில எழுந்த உடனே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு வீடெல்லாம் சுத்தி வருவியே, அது எனக்கு நல்ல பாடம் ஆயிடுச்சு. அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அதை கேட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கிடுமா. நான் சொல்றேன், ஐயிரி நந்தினி நந்திதமேதினி விஷ்ண விலோச்சினி நந்த துதே பகவதி ரோஷினி கண்ட குடும்பினி போதி குடும்பினி போதி துதே. அம்மா சுந்தரங்க, அப்பா அம்மாவும் ரூம்ல இருக்காங்க. ரூம்ல இத்தனை வயசுக்கு மேல தெரியா பங்காஜா பாத்து வருவா. டேய் என்னடா இங்க ரகசியம் வெக்கம் கிட்ட போற. இந்த தம்பதிகள் மாலை மாத்தீங்க, பேசுறா புத்தி அவன். இப்ப அவனே சுந்தர், டேய் ஐயோ இதுக்காவடா மாலை கொண்டாந்து. தீர்க்க சுமங்கலி வாழ்கவே, அந்த திருமகள் குங்குமம் வாழ்கவே, காக்கும் தேவதை வாழ்கவே, அவள் காவலில் நல்லரம் வாழ்கவே, காவலில் நல்லரம் வாழ்கவே, தீர்க்க சுமங்கலி வாழ்கவே. ஒரு மகள் தன்னுன்னை கண்ணுங்களில் வைத்து உள்ளத்தில் காக்கும் குலமகளா, மருமகள் தன்னை தான் மகள் போலே மார்பினில் காக்கும் திருமகளாம். நாயகன் வாழ்வில் துணையென நின்று நானிலம் புகழ்ந்திட கண்டவளாம், நானிலம் புகழ்ந்திட கண்டவளாம், தீர்க்க சுமங்கலி வாழ்கவே, அந்த திருமகள் குங்குமம் வாழ்கவே, காக்கும் தேவதை வாழ்கவே, அவள் காவலில் நல்லரம் வாழ்கவே, காவலில் நல்லரம் வாழ்கவே, காவலில் நல்லரம் வாழ்கவே.